श्रीमान् वेङ्कटनाथार्य कविता केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीशैलवंशदन्विततासिंहसूरेः पादाम्बुजप्रणयिनं तदवाप्तमन्त्रं श्रीमन्त्रसिंहगुरुवर्य कृपात्तबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाज्यमीडे वेदान्तलक्ष्मणमुने प्राप्तवेदान्तसम्पदे श्रीमते चतुरान्नाय सिंहगुरवे नमः अतुद्गुरुपरम्पराये नमः स्वामिदेशिकं साक्षान् नारायणो देवः कृत्वा मह्यमयीं तनु मग्नान् उद्धरते लोकान् कारुण्यान् शास्त्रपाणिना अभिन्साक्षर् முதல்ல பெருமாள் சத்தபாணியா எழுந்தினொழி எல்லாரையும் ரட்சித்தோம். அப்ப இருந்தது என்னன்னா ரஜோகுணம் தான் இருந்தது. ரஜோகுணத்தை சஸ்திரத்தினால தள்ளிடுவாங்க, சஸ்திரம்னா ஆயுதம். ஆனால் தமோ குணம் இப்ப அதிகமா இருக்கு. அந்த தமோ குணத்தை போகணும்னா அஜ்ஞானம் தானே, விபரீத ஜானம். அஜ்ஞானம் தத்துவத்தை குறுக்குத்தனமா குதிருஷ்டியோட புரிஞ்சிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அதனெல்லாம் போக்கடிக்கணும்னாக்க ஆச்சாரிய வேஷம் சாஸ்திரபாணியா வரணும். அதுக்கோசரம் சுவாமி தேசிகன் இதை சாதிச்சிருக்கார். இது வந்து தான் சொன்ன வார்த்தை இல்லை, ரிஷிகள் சொன்ன வார்த்தை, சம்மிதைகள்ல சொன்ன வார்த்தை, அதை சுவாமி சாதிச்சார். அந்த மாதிரி பெருமானு யதா யதா தர்மசிய கிளானி பகுதி பாரத அபியுத்தான தர்மசிய சதாத்மானம் சிறகாமியம்னு சாட்சி முடிச்சிருக்க அவதார கட்சத்துல. அதுக்கு இந்த யுகம்தான் பாஷ்யத்துலங்க, இந்த யுகத்துல தான் பண்ணணும், இன்னொரு யுகத்துல கூடாது அப்படின்னா கிடையாது. பெருமாளுக்கு எந்த காலமா இருந்தாலும் சரி அவதரிச்சிடணும், அவதரிச்சு தர்மத்தை ரட்சிக்கணும். அதுதான் ஆச்சாரியாருடைய அவதாரம் இருக்கு. நம்ம சுவாமி வந்து நாவல் பார்க்கம் ஐயாவகத்த சுவாமி, இந்த மகான் வந்து சாமான்யமான ஒரு அவதாரம் இல்லை. அவரை சேவித்தவர்களுக்கும் அவருடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அவருடைய ஞானத்தை உபதேசம் வாங்கின்றவர்களுக்கும் அவளுக்கு தான் தெரியும் இதனுடைய வைபவம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட இவருடைய வைபவம் அப்படின்றது தெரியும். பொதுவா ஒருத்தரை பத்தி சொல்லணும்னு அவருடைய வம்சத்தினால வசத்தி, அது மாதிரி அவருடைய சீலத்தினால வசத்தி, அவருடைய கர்மாவனால வசத்தி, அத மாதிரி அவருடைய ஞானம் இருக்கு, இவைகளினால வசத்தி. வம்சம் ஒரு இந்த ஸ்லோகம் இருக்கு, சுபாஷித ஸ்லோகம். யதா சதுர்பிஹி கனகம் பரீட்சதே நகர்ஷண சேதன தாப தாடனைஹி ததா சதுர்பிஹி புருஷ பரீட்சதே சுதேன சீலேன குலேன கர்மனா அப்படின்னு. ஒரு தங்கத்தை ஏற்கனவே சொல்றக்கலாம் சொல்றப்போ, ஒரு தங்கத்தை சோதனை படுத்தணும்னாக்க பரீட்சை பண்ணணும்னு என்ன பண்ணுவா, தேய்ச்சி பார்ப்பா, அடிச்சு பார்ப்பா, காய்ச்சி பார்ப்பா நெருப்புல, அதன் பிறகு வந்து உடச்சி பார்க்கறது, வெட்டி பார்க்கறது. இந்த மாதிரிலாம் பார்த்தாதான் தங்கத்தினுடைய சுரூபம் தான் நல்லா தெரியும், நல்லதா கெட்டதா. அந்த மாதிரி ஒரு மனுஷன், ஒரு புருஷனை எப்படின்னா பரீட்சை பண்ணணும் அப்படின்னு அவன் என்ன படிச்சிருக்கான், அவனுடைய ஒழுக்கம் சீலம், அத மாதிரி சுதேன சூரிய குலேன கர்மனம், அவனுடைய அம்ச அவதாரம் எந்த வம்சத்துல குலம் எப்பேற்பட்ட குலத்திலே அவன் பிறந்திருக்கான், அது மாதிரியாக இவனுடைய கர்மா என்ன என்ன பண்றான் அப்படின்னுட்டு சுவாமி வந்து சுபாஷிதங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். அதாவது இங்கேயும் பார்க்கணும் சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி ஐயாவா சுவாமி, இந்த சுவாமியினுடைய அவதாரம் எப்பேற்பட்ட வம்சம் அப்படின்னா ஆளவந்தார் தன்னை பத்தி சொல்லுகிறார், நான் இந்த வம்சத்துல பிறந்தேன், ஜனித்வாகம் வம்சே மகதி ஜெகதி கியாபயசாம் அப்படின்னுட்டு ஆனந்தார் சோத்திரம் சோதரத்தில் தயக்க, நான் எந்த வம்சத்துல பிறந்தேன் தெரியுமா, ஜெகத்துல ரொம்ப மகத்தான வம்சத்துல நான் பிறந்தேன்,
அதுவும் கியாத எசஸ் ஆகும், ரொம்ப எசஸ் புகழில ரொம்ப நல்ல நிலை இருந்தவாய்தான். எதுல அப்படின்னா அங்க சுவாமி தேசிகன் பாஷ்யம் பண்றார், யோகிகளுடைய வம்சம் இது. ஏன்னா இது இவாள் இந்த நாதமணிகளுடைய வம்சம் இல்லையோ, ஷடதனுஷ கோத்திரம் இது. இதுதான் எல்லா வம்சத்திலையும் நிறைய யோகிகள் அவதரிச்சிருக்கா, ஆனால் ஆலவந்தார் அந்த வம்சத்துல அவதரிச்சிருக்க, அதனால ஆலவந்தார் சாய்க்கிறது இது. நான் வந்து யோகிகளுடைய வம்சத்துல நான் பிறந்தேன், யோகியுடைய வம்சத்துல நான் பிறந்ததுனால எனக்கு ஏற்றம், எனக்கு அதனால ஏற்றம் வந்ததுங்கிறார். வசுதாக இந்த மாதிரி மகான்கள் பிறந்ததுனாலதான், அவதரித்ததுனாலதான் அந்த வம்சத்துக்கு ஏற்றம். அப்படிப்பட்ட வம்சம் இந்த ஷடவர்ஷண கோத்திரம் சேர்ந்தது. அதனால மீன் கோத்திரங்கள்லாம் கீழானதுன்னு யாரும் சொல்ல வரல, எல்லா கோத்திரமும் சேர்ந்தது. என்ன, ஒவ்வொரு ரிஷிகளும் பெரிய பெரிய தபஸ்விகள், மகாதபஸ்விகள், அவெல்லாம் தான் நமக்கு எல்லாம் பிரபலமா இருக்கா. அது ஷடவர்ஷணமோ சிவஸ்தமோ ஆத்ரேயமோ பாரத்வாஜமோ கௌசிகமோ கௌண்டின்யமோ எந்த கோத்திரம் எடுத்திருந்தாலும் சரி, எல்லாமே வசந்த கோத்திரங்கள். ஏன்னா பெரிய பெரிய மகர்ஷிகள் தான் அதில் அன்வியிக்கிறார். அக்னவாரி ஒரு பெரிய வம்சம் இது, அதுலதான் திருமணி நம்புகள் அவதரிச்ச, திரு குருவிப்பிள்ளான் அதுலதான் அவதரிச்ச, அது மாதிரி தோழப்பர்கள் தான் அவதரிச்ச, இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் அவதரிச்சு யோகிகளா இருந்து இந்த ஸ்ரீவைஷ்ணவ சத்சம்பிரதாயத்துக்கு வைதிக சனாதன சம்பிரதாயத்துக்கு நிறைய இது பண்ணினவா, எல்லாம் சேவை பண்ணினவா. அப்படிப்பட்ட மகான்களுடைய வம்சத்துல சுவாமி ஐயாவா சுவாமி அவதரிச்சார். இந்த வம்சத்துல எத்தனையோ தாத்தாக்காரர்கள் வம்சம் இருக்கலாம். இதுல குமாரதாச தேசிகன் அப்படின்னுட்டு ஒரு மகான், அந்த சுவாமி வந்து தஞ்சாவூர் ராஜாவுக்கு ராஜகுருவா இருந்தவர், பெரிய தபஸ்வி அவர், நிறைய யாகம் பண்ணினவர். அதனாலதான் அந்த ஊர்காரருக்கு நாவல் பார்த்தாருக்கெல்லாம் திருமலை சதுர்வேல் சதக்கிரதவு அப்படின்வா. ஒரு காலத்துல நாலு வேதத்தையும் அத்தியனம் பண்ணி 100 யாகங்கள் எல்லாம் நொட்டிச்சவாவா. அந்த மாதிரி எல்லாருமே யாஜிகாலா இருந்தவா. எத்தனையோ வம்சங்கள், தாத்தாச்சாரிய வம்சங்கள், காஞ்சிபுரம் வம்சத்தார்னா ஒரு பெரிய இந்த ஸ்ரீசைல வம்சம், ஸ்ரீசைல வம்சத்தை சேர்ந்தவா, தாத்தாச்சாரிய வம்சத்தை சேர்ந்தவா. அதே மாதிரி நாவல் பார்க்கத்தால் எங்களுடைய சங்கபுரத்தார், நாங்களாம் சங்கபுரத்தான் பேர் மாதிரி நம்பாக்கன் தாத்தாச்சாரியர்கள், இந்த மாதிரி நிறைய தாத்தாச்சாரியர்கள் இருக்கா. அந்தந்த ஊரை வச்சு ஒரு காலத்துல எப்படியோ புரிஞ்சிருக்கலாம், அதான் கூட சொல் வேற வேற. இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் பெரிய பெரிய தாத்த வம்சங்கள், அதாவது எல்லாருமே பெரிய திருமணம் நம்பிக்கை எழுந்துள்ளிருந்தார் ஸ்ரீசைல பூர்ணர். அவரை பார்த்து திரேங்கிறவனுடைய தாத்த அப்படின்னு கூப்பிட்டார். அவர் தனக்கு பண்ண சுசுருகைகள்லாம் பார்த்துட்டு ஒரு தகப்பனா எப்படி தன்னுடைய பிள்ளைய பார்த்து போயிடும், அந்த மாதிரி திரேங்கிறவனையான அவர் பார்த்துட்டு, அதனால தாத்த அப்படின்னு கூப்பிட்டார். அதனால அந்த வம்சத்துக்கு தாதாச்சாரியர் வம்சம் வந்து அந்த வம்சத்துல அவதரித்தவர் நம்ம சுவாமி. அதுவும் அந்த நாவல் பார்க்கும் வம்சம், திருமலை சதுர்வேத சிதக்கருக்கள்வா, எல்லாரும் 100 யாகம் பண்ணினவா, 4 வேதங்களும் அத்தியனம் பண்ணினவா. அப்படிப்பட்ட பெரிய வம்சம் அது, பெரிய யோகிகள்லாம் அவதரித்த வம்சம். அந்த மாதிரி வம்சத்துல அவர் அவதரிச்சார். அந்த சுவாமியினுடைய ஐயாவா சுவாமியுடைய பிதாமகன், அவன் வந்து பெரிய கவி, மகாகவி, ஜமீன்தாரெல்லாம் அவரை அழைத்து அப்படி கொண்டாடினாலும் இன்னைக்கும் சுவாமி திருமாலியன அவருடைய படம் இருக்கும். பெரிய சுவாமியுடைய சாத்திட்டு சுவாமி எழுந்து எடுத்தார். அவ்வளவு பெரிய கவி அவர். ஆனிமா கோவிந்தாக்க துணுக்கு சுலோகங்கள்லாம் எழுதி சென்றார். அந்த சுலோகங்கள்லாம் எனக்கு படித்து சொல்லிருக்கார் அவர். அந்த மாதிரியாக அந்த சுவாமி அந்த மகான் மகாகவியா இருந்திருந்தார். அவருடைய திருக்குமாரர் சுவாமியினுடைய திருத்தகப்பனார், நிம்ம தாதையாரிய மகாதேசிகன் அவருடைய திருநாமம். கர்மகன், கர்மகர் அவரை பத்தி அம்மணி சுவாமி ஒரு வாரி சர்ச்சை எழுதியிருந்தார். ஒரு நாள் நினைச்சான் சாயங்காலம் 5:30 எடுத்தான், ஓடி நேரம் குளத்துக்கு போய் குளத்தை நோக்கிட்டு அந்த கோயிலுக்கு
தென்மேற்கு பக்கமா வடமேற்கு பக்கமா குளம் இருக்கு. அந்த குளத்து பக்கம் ஓடினேன். என்னது பயமா ஓடுற என்ன, ஐயோ என்ன ஒரு பாம்பு துரத்துறது பாம்பு துரத்துறதுன்னு ஒன்னேறோம். ஏன் அப்படின்னாக்கா அந்த அஸ்தமிக்கத்துக்கு முன்னாடி அர்ஜியம் விட்டுடணும் சாயங்காலத்து வேலையில. அவர் அதுக்கோசரம் ஓடுறோம். அந்த மாதிரி அர்ஜியம் விடவேன்னாக்கா பாம்பு வந்து புடிச்சு விடணும், கிரகண மாதிரி ஆயிடுமா. அதனால அந்த ஆச்சாரத்தின் அனுஷ்டானத்துல அந்த மகான் அப்படி எழுந்து விளையிருந்தார். கடைசி காலத்துல சுவாமி வந்து ஆபசன்யாசம் வாங்கிட்டார். அந்த மகான் ஆபசன்யாசம் அப்ப நம்ம சுவாமிக்கு பதினாறு தன நட்சத்திரமோன்னு சொல்றா. சில பேர் எட்டு ஒன்பது என்றால் பதினாறு தினம் கேள்விப்பட்டேன். தாயாரோட சுவாமி எழுந்து விளையிருந்தார். அந்த சுவாமி சன்னியாசாசனம் வாங்கிட்டு மூணு மாசத்துல திருநாடகம் நினைச்சுட்டேன். அவருடைய திருக்குமாரர் இந்த சுவாமி. இன்னொன்று அவதரித்தது எந்த ஊர் அப்படின்னா திருவகேந்திரபுரத்துல அவதரிச்சது. வேதவியனுக்கு எல்லா ஊரும் சுத்தி, அதுல ரொம்ப வசத்தி தேவப்பெருமாள் சன்னதியும் அரியவர்க்க மையனுடைய திருவிழா இருந்தது. அங்கதான் யோகா ஏகாந்தமா இருக்கும் தபஸ் பண்ணி கருட மந்திரத்தை ஐக்கிரிய மந்திரத்தை உபதேசத்தை வாங்கிட்டு கருட பகவான் மூலமா ஐக்கிரியனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் வாங்கிட்டு ஆராதிக்க அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட இடம் அது. அந்த கஷேத்திரத்துல தேவியனுக்கு திருவுள்ள உந்த கஷேத்திரம் அது. இன்னைக்கும் தேவியடையார்கள்லாம் அவ்வளவு தூரம் விழுந்து விழுந்து அந்த ஊர்ல சேவிக்கிறார். தேவியனுக்கு அந்த ஊர்ல கிடைக்கிற மரியாதை எல்லாம் சாமானியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவியனுக்கு அர்த்தால் ஆராதனமான உடனே, அதாவது விஸ்வரூபம் ஆன உடனேயே தேவியனும் மரியாதை பண்ணிடணும். அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாம் எங்க தேசியம் சேர்த்தீங்களா சுவாமி அப்படின்னு கேட்பான். நம்ம எல்லாம் போனோம்னாக்கா சுவாமி எங்க அரியப்பையனை சேர்த்தேரா, சுவாமி தேசியனை சேர்த்தேரா அப்படின்னு கேட்பார். அவ்வளவு சத்தையா பண்ணிப்பார். அப்படி தேசியனுக்கு அப்படி உகந்த இடம் கொடுக்கப்பட்டது அந்த கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல சுவாமி அவதரித்தார். அவருக்கு அதனாலதான் அந்த ஊர் பெருமாள் தேவநாதன் திருநாமம். அந்த திருநாமத்தை தான் சுவாமிக்கு வச்சாலாம். ஆனால் வசுதாக அவருடைய சர்மா என்ன தெரியுமோ, தேசியனுடைய திருநாமம் ஸ்ரீ வெங்கடநாதன் அப்படின்னா அவருக்கு சர்மா சுவாமிக்கு. ஆனால் அந்த ஊர்ல அவதரித்ததுனால சுவாமிக்கு அந்த ஊர் பெருமாளுடைய திருநாமமே நடத்தது. அதான் ஆச்சரியம். அந்த பெருமாளும் அந்த பெருமாளுக்கு பிடித்த புத்தரான சுவாமி தேசிகன் ரெண்டு பேருடைய திருநாமத்தையும் சொல்லிட்டேன். சுவாமி சர்மாவில் ஒரு திருநாமம், அது மாதிரி இந்த விவகாரத்துல ஒரு நாமம், ஒன்னும் பெருமாள் இன்னொன்று சுவாமி தேசிகன். அதாவது அது திருநாயகமணியானு நாமம், ஆனாலும் கூட தேசிகன் தன்னை வசதியா சொல்லிக்கிறார். வெங்கடேசேன வெங்கடநாதேன வெங்கடேஸ்வர கபு இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்றார். அதனால இந்த தேசிகனுக்கும் ஸ்ரீ வெங்கடநாதன் ஒரு திருநாமம், பெருமாள் திருநாமத்தை வச்சுருக்கார். அந்த திருநாமத்தை நம்ம சுவாமிக்கு இது பண்ணாலும் நமகரணம் பண்ணாலும் அந்த மாதிரியாக மகாராஜா இருந்து விட்டார். இந்த சுவாமியை வந்து சுவாமி தேவிகள் ஐயா ஐயான்னு கூப்பிடுவாளாம். அதனாலேயே ஐயாவாசு சுவாமின்னு அதுக்கு திருநாமம் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய சுவாமி எழுந்துள்ள இருந்தார். அவருக்கு நாவல் பார்த்தம் சுவாமின்னு அவருக்கு திருநாமம். இந்த சுவாமி ஐயா வகத்து சுவாமின்னு திருநாமம் வந்துருச்சு. ஐயா வகத்து சுவாமி ஐயா வகத்து சுவாமின்னே அவரை சொல்லுவாங்க எல்லாரும். அப்படி இந்த சுவாமியினுடைய அவதாரமோ அதே மாதிரியாக சுவாமியினுடைய அவதரித்த ஊரோ எல்லாமே ரொம்ப வசந்த ஊரம் எடுத்து பெரிய யோகியா இருந்த. அதனால அவதாரத்தை வச்சு பார்த்தாக்கா அவ்வளவு வசந்த ஸ்திதி இருக்கு. இது சுவாமியினுடைய ஏற்றத்துக்கு இது ஒரு காரணம். சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய திருநாமத்தை தரிச்சின்றார். அரியவருக்கு மையனுடைய திருவடி காலத்தில் அவதரிச்சார். அதே மாதிரி சுவாமிக்கு தேவப்பெருமாள்கிட்ட அவ்வளவு ஒரு ஆசை. ஏன்னா இந்த தொண்ட மாநிலத்தில் பிறந்தவாள் எல்லாருமே தேவப்பெருமாள்னாக்க ஒரு ஆசை வந்துடும். ஏன்னா இது துண்டிர மண்டலம், நமக்கு சேத்ராதீசர் இந்த பெருமாள். அதனால இந்த பெருமாள்கிட்ட நீதி பெருமாள்னா இது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அந்த சேத்ராதீசர்ன்றதுனால இந்த பெருமாள்கிட்ட அவ்வளவு ஈடுபாடு. அப்படிப்பட்ட மகான் நம்ம ஐயாவகத்த சுவாமி. அவருடைய திருமேனி அழக எத்தனை மாட்டி சேவிச்சாலும் சரி
எத்தனை வேடி சாதிச்சாலும் அந்த திறமையின் இறக அனுபவிச்ச அனுபவிக்க திறமான சேவிச்சா எப்படி ஆனந்தமா இருக்குமோ அந்த மாதிரி சுவாமி ரொம்ப கம்பீரமா இருந்திருக்கும். ஆஜான பாகவா இருந்திருக்கார் சுவாமி, ரொம்ப கம்பீரம். அந்த காம்பீரியத்துக்கே நம்ம சேவிச்சுட்டே இருக்கலாம்னு தோணும். சுவாமியினுடைய கடாட்சம் இருக்கே, அந்த கடாட்சத்துல எங்க எப்படி இருந்தோமோ அப்படி கடாட்சம் இருக்கும். என்ன அர்த்தம்? தேவஜன் சாதிக்கிறார் இந்த இதுல காமாசிதாஷ்டகம் நயாசிரகத்தெல்லாம் கிருபாக படகேசனின் தனுஜரிம்பகஸ்தனா சரோஜ சத்ரிஷா திசா எதிர்ப்பு தேவிக்கதே சமுதிதாசிதே. அதாவது ஒரு அசுர பிரகிருதி இரண்டகிசபு அவன் அடிக்கிற சமயத்துல நிருசிம்மனுடைய திருக்கண்களில் சீற்றம் அதிகமாக இருக்குதான். அதே இந்த குழந்தை பிரசாதனை பார்க்கிற சமயத்துல பெருமானுடைய திருக்கண்களில் அப்படியே தயை தயை தயாதேவி என்ன பண்ணாலா அப்படியே கண்ண போய் உட்காந்துட்டாலாம். சரோஜ சத்ரிஷா திரிஷா அந்த மாதிரி சுவாமி கால்க்ஷேபம் சாய்க்கிற சமயத்துல பார்க்கணும். அந்த சமயத்துல சுவாமி கம்பீரமா கடாட்சிச்சாரு. ஏன்னா சிஷ்யன் சிஷ்யன் தான், சிஷ்யனுக்கு அடக்கம் இருக்கணும், வினயம் இருக்கணும், அவன் எதுவும் இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பட்டராட்சிச்சாரு. அதே கால்க்ஷேபம்லாம் முடிஞ்சிருக்குன்னா போதும். ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசுவார், ஒரு தகப்பனார் தன் குழந்தைகிட்ட எப்படி கொஞ்சுவார், அந்த மாதிரி மதுரமாக இதுவா சம்பாதிச்சாகும், மதுரமாக ரட்சிச்சாகும். அப்படி ஒரு தயை. இன்னொன்று சுவாமி கிட்ட போய் நான் என்கிட்ட தான் சுவாமிக்கு ரொம்ப கடாட்சம் ரொம்ப தயை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் அப்படிதான், எல்லாருக்கிட்டையும் அப்படிதான். இந்த சீர்ஸ்ல ஒரு ஸ்லோகம் வரும், எஸ்யாம் எஸ்யாம் திசை விகரதே தேவ திருஷ்டி ஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் தன்மதே சம்பதோகா அப்படின்னு. எந்த எந்த பக்கத்தெல்லாம் பிராட்டியினுடைய திருஷ்டி படுறதோ அங்கங்கெல்லாம் ஐஸ்வர்யம் ஏறிண்டே இருக்கான். அதே கொட்டதான் ஐஸ்வர்யம். அந்த மாதிரி சுவாமி யாரை ரட்சித்தாலும் சாரி, யாரை ரட்சித்தாலும் அவர்கிட்ட தயிர்தான் இருக்கும். இதெல்லாம் வெறும் எல்லாருக்கும் சொல்றதுதான் நினைக்க வேண்டாம், அதிசயத்தையே இல்லை. எல்லாம் உண்மையான நேர சேச்சாவுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட மகான் சாமானிய மகான் இல்லை. சுவாமிக்கு இருந்ததெல்லாம் சாதாரண விஷயங்கள் இல்லை. ஞான குணங்கள்லாம் அது ஆச்சாரிய லட்சணம் சித்தம் சத்தம் பிரதாய திரதய வணக்கம் தான் சொல்றமே, அது அத்தனையும் உண்மைத்திருந்தது சுவாமி கிட்ட. அந்த மாதிரியான சுவாமிக்கு ஒரு வைபவம் இருந்தது ஞான குணங்கள். அதனால எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியே இருந்தார். இப்படி அது இது என்ன அப்படின்னா இதுல ஸ்லோகம் வரும் ரகுவம்சத்துல, சோகமா அஜன்ம சுத்தானாம் அப்படின்னு வரும். ஆஜன்ம சுத்தால வாழலாம். அந்த மாதிரி சுவாமி ஆ ஜன்மா தன் திருப்பிலிருந்து பரமசுத்தான சதயத்தை உடையவர். இவாறு இது பண்ணணும் அவாறு இது பண்ணணும் அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் சுவாமிக்கு வந்ததே கிடையாது. என்னைக்குமே பரமசாந்தர் சுவாமியினுடைய. அது காரணம் என்ன? வம்சத்தினுடைய எகிழ், அவருடைய சம்ஸ்கிருதி அப்படிப்பட்டது. பெரிய வம்சம், பெரிய மகன்களுடைய வம்சத்தை ஆதரித்தன்னு சொன்னோம். அந்த மாதிரி சுவாமியினுடைய ஞானம் இருக்கு, அந்த ஞானமும் அப்படி ஒரு இது. சொதக ஆஜன்ம சுத்தரா பேட்டதுனால எப்பொழுதும் அந்த மாதிரி ஹதயம், அந்த மாதிரி மகன்கள்ட்டு யாருக்குமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர் சின்ன வயசுலேயே அவருடைய ஞானத்தை பாருங்கப்போ அவர் வாசித்த விதங்கள்லாம் சின்ன வயசுல அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சு ஏதாத்தியனம் முடிச்ச அளவாரி சாஸ்திரங்கள் 20 வயசு தேசிகன் எப்படி விம்சத்தியே விஸ்வத நானாவித வித்யா அப்படிங்கிறது தன்னை பத்தி தேசிகன் 20 வயசுல நானாவித வித்தியைகள்லாம் நான் அதிகரிச்சுட்டேன் அப்படின்னு தன்னை பத்தி சங்கல்பம் செய்வதற்கு சுவாமி சாதிக்கிறார். அவாப்பு விம்சத்தியே பிராஜ்யாதி மங்களம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியே சுவாமி 20 வயசுல எல்லா ஞானத்தையும் சம்பாதிச்சுட்டு அது வந்து வேதமா இருக்கட்டும், நியாயசாஸ்திரமா இருக்கட்டும், மீமாம்சா சாஸ்திரமா இருக்கட்டும், தர்மசாஸ்திரமா இருக்கட்டும், சாகித்யங்கள் இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சிவபூஷணமா இருக்கக்கூடிய வேதாந்த சாஸ்திரமும் எல்லாத்திலையுமே சுவாமி அப்படிப்பட்டவர் ஞானம் 20 வயதுக்குள்ள
பனைபேட்டை சுவாமி எழுதுறாரு. அந்த காலத்துல ஒரு சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானமோ என்னவோ தெரியல, அதுக்கு சின்ன பிள்ளை சுவாமி, சின்ன வயசா நியாயம் வாசிச்சிருக்காரு. அவரை வந்து ஒரு பண்டித அழைச்சின்னு போயிட்டாரு சுவாமிய சதசுக்கு. அழைச்சின் போனப்போ அந்த சுவாமி வந்து வாக்கியார்த்தம் சாட்சியாராம், அவருக்கு உத்தம சம்பவம் பண்ணாலாம் சுவாமிக்கு. அழைச்சின் வந்தாலே அவருக்கு குறவா சம்பவம் பண்ணாலாம். அப்போ அந்த சுவாமி கேட்டாராம், என்னது நான் அழைச்சின் வந்திருக்கேன், திருவோட பிள்ளைக்கு உத்தம சம்பவம் பண்ணிட்டு எனக்கு குறவா கொடுக்குறீங்களே சம்பாவனை அப்படின்னு. அதுக்கு நடத்தின சபை நடத்தினவ சொன்னாலும் சம்ஸ்தானத்துல நமக்கு சம்பாவனை ஞானத்துக்கு இல்லை, இந்த பெரிய பண்டிதராக போற இந்த சின்ன பிள்ளை அழைச்சின் வந்து சபையில விஷயம் சொல்ல வச்சாரு, அதுக்காக உங்களுக்கு சம்பாவனை கொடுத்தோம், அதுக்குதான் அவங்க சம்பாவனை உமக்கு ஞானத்துக்கு ஓதனம் கொடுக்குற இந்த சுவாமி நீர் அழைச்சின் வந்தாரு அதுக்கோசரம் அப்படின்னு. எந்த மாதிரியான இவருடைய ஞானம் சின்ன வயசுல இருந்ததுன்னு பார்த்துக்காங்க. சின்ன வயதுலேயே இந்த சுவாமி அப்படி ஒரு பிரதிபை, கருவளை திருமுடையாக இருந்து வருகிறார். ஜாயமானம் புருஷம் எம் பசியத் மதுசூதனாக அப்படிங்களா தேசியன் உதாரிக்கிறார். மாதிரி சின்ன வயதுல இருந்து சுவாமிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானேஸ்வரியன், ஒரு விதத்துல ஜென்ம சுத்தமாச்சு, இன்னொரு விதத்துல கல்யாண குணங்கள் அற்புதமா அமைஞ்சது, அதுக்கப்புறம் ஞானம். இந்த ஞானம்ன்றது எப்படின்னாக்கா சுவாமி என்ன பண்ணாருன்னா எல்லாமே தன்னுடைய ஆச்சாரியர் பெரிய சுவாமி நவல்பா பெரிய சுவாமி அந்த மகான்கிட்டையே நியாயத்தையும் மீமாம்சையையும் வேதாந்தத்தையும் எல்லாத்தையும் கசடவிட்டுண்டார். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, நவல்பாம் பெரிய சுவாமிக்கு ஒழுங்கா வாசிக்கணும் எல்லாரும், நடுவில் போனா பிடிக்காது, பார்த்து 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 சொல்லி கொடுத்தார் சுவாமி. அந்த சுவாமி என்ன பண்ணாருனாக்கா இதை வந்து அடைய ரெண்டாவது தனியின் ஒன்று சேவிச்சேன், வேதாந்த லட்சுமணே பாப்த வேதாந்த் என்பது ஸ்ரீமதே விகராம் நாயன் சிங்குர வேணமாகிட்டு. அதாவது சுவாமிக்கு தன்னுடைய ஆச்சாரியரை சொன்னாதான் பிடிக்கும், ஐயாவிரத்த சுவாமிக்கு தன்னுடைய ஆச்சாரியரான பெரிய சுவாமி சொன்னாதான் அதுக்கு ஆனந்தம். அதனால இது அந்த சுவாமி என்ன பண்ணாருன்னா மைசூர் போன நியாயவாச உடனே இங்க வந்து பாடஞ்சு விடுவேன், உடனே பாடஞ்சு விடுவேன், மீமாம்சாஸ்தர் திருவசனோட தெளிவாகிட்ட உடனே அங்கேருந்து வருவேன் பாடம் சொல்லிடுவேன், சொல்லுவேறாம் விதை விதைச்சிருக்கேன் விதை விதைச்சிருக்கேன் அப்படின்னு. என்ன ஞானத்தை அப்படி கொடுக்கணும், ஞானத்தை அப்படி கொடுக்கணும், அந்த மாதிரியாக எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கணும் கொடுக்கணும்ட்டு சுவாமி அத்தனை அப்படி கிரகிச்சுண்ட. 20 வயசுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, 22 வயசுல காலக்ஷேமம் நியாயசாஸ்திரம் எல்லாம் சாய்க்க ஆரம்பிச்சுட்டார். 22 வயதுலிருந்து 92 கிரகணத்திர பர்யந்தம் எப்பொழுதும் கிரந்த பாடனம், கிரந்தத்தை பாடம் சொல்றது, இதை தவிர்த்து வேற ஒன்றும் சுவாமி பண்ணல. எப்பொழுதும் காத்தாந்த சித்தம் சம்பிரதாயம் சொல்றமே அதுல சமய நியத்தையான்னு ஒரு பதம் இருக்கு, சமய பரிபாலனம். என்னைக்குமே ஆச்சாரியனும் சிஷ்யனும் யாரா இருந்தாலும் சரி சமய பரிபாலனம் பண்ணணும், பஞ்சுவாலிட்டி. அந்த குறித்த நேரத்துல வந்து எல்லாத்தையும் கிரகிக்கணும். இத நாங்க கலசேவம் பண்ணிக்க சுவாமிக்கு 90 முடிந்து 91 ஆரம்பம். இப்ப என்னால பேச முடியல சொந்த முடியும் எனக்கு, ஆனால் சுவாமிக்கு 91 கிரகணத்திரத்துல கலசேவம் சாய்க்கிறார். அது எனக்கு என்னவோ பூர்வ என்ன தாரத்தை தேகம் காது கேட்காரு, அப்படின்னா கையில காசு கிடையாது, அதனால ஏழைகள் எல்லாம் சிக்கிறார். சுவாமி அரியர் காதல் வேணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் தன்னுடைய சக்தியை வசந்த குரல்ல சாய்ச்சாது. என்ன அற்புதமான ஒரு ஆச்சாரியர், ஒரு ஆச்சாரியர்னா எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு தேவானா எப்படி வந்த நாங்களா போவோம், நாங்க 6-50 ரூபாய்க்கு போயிடணும், 7 மணிக்கு காலட்சியம் ஆரம்பிச்சிடணும், அந்த 7 மணிக்கு அது பிரம்மக்கியம் பண்ணாலும் ஆகாது, பிரம்மக்கியம் பண்ணிடணும், 7 மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடணும், அந்த வேகம் கிட்ட கிட்ட இருக்கிறது மணியாகும், அது மழையோ குளிரோ காத்தோ எதுவா இருந்தாலும் தொடர்பட மாட்டேன் சுவாமி. சீக்கிரம் அந்த அனுஷ்டானத்துல உதயோபஸ்தானத்தை இன்னைக்கும் விட்டது கிடையாது. உதயோபஸ்தானம் அதாவது காணாது போனாது கண்டுன்னு வா, அன்னைக்கே சொன்ன பாருங்கோ 3 மணிக்கோ 3:30 மணிக்கோ பிராம முகூர்த்தத்துல சுவாமி எழுந்துடுவார். எழுந்துட்டு
நேர உஷ்ணநீர் போயிடுவார் நாவல்பாக்கம் குளத்துக்கு. சுவாமி படித்துறைன்னு இன்னைக்கு கூட பேரு. அந்த படித்துறையில அந்த காலத்துல யாருமே இறங்க மாட்டார். சுவாமி படித்துறையினே அந்த இதுல சுவாமி வண்டிதான் இறங்கலாம். அந்த பக்கம் மாத்திரமே யாரும் வாய்க்கு பிடிக்க மாட்டார், காயலாக மாட்டார், ஒரே ஒரு காரியம் பண்ணுவார். உள் பாத்திரம் எல்லாம் இருக்கும். பெருமாளுக்கு ஆராதனை பண்ண வேண்டிய பாத்திரங்கள், குடங்கள், பெருமாளுக்கு தீர்த்தம் அனுப்பும் பொழுது இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் வந்து அங்க வரும். சாபத்துக்கோ கல்யாணங்கள்லாம் நிறைய பாத்திரங்கள் தேவையா இருக்கும். அதுக்கெல்லாம் சுத்தி பண்ணணும்னாக்கா அந்த துறையில தான் இறங்கி பண்ணுவார். அந்த மாதிரியாக சுவாமிக்கு வந்து மரியாதை, சுவாமி படித்துறை அதெல்லாம் எழுந்தொழியாகிடும். எழுந்தொழிட்டு பார்த்தாலும் சுவாமி எழுந்தொழியலாம். சீத்தா மதித்து சுவாமி ஏற்கனவே யஜ்ஞார்த்தம் பாருங்க, சுவாமியுடைய காம்பீரியம், அந்த தேக சௌந்தர்யம், அந்த அப்படியே பிரம்ம தேஜஸ் அப்படியே ஜொலிக்க எழுந்தொழி வேறாம். அதையெல்லாம் அதை சேர்த்ததில்லை. ஏன்னா 90 இடத்துலயுமே நான் சேர்த்திருக்கேன். அப்பெல்லாம் அதை மாதிரி இது பண்ண முடியாது, நடக்கிறதே சிரமம். சுவாமி வந்து அந்த 6:30 சந்தியாவனம் உதயோபஸ்தான் ஆகி அஷ்டாட்சம் எல்லாத்தையும் பெற்றுட்டு பிரம்மஜ்ஞம் வந்து எழுந்தொழியாகுமா. ஒரு திருத்தலத்துல திருமண தீர்த்தம், தலையில தன்னுடைய வஸ்திரம் துணிஞ்சி இதுவான வஸ்திரம், ஆனால் என்னென்ன பக்கம் திருக்கக்கூடாது. இதே அத்தனையும் சாத்திண்டு சுவாமி பிரம்மஜ்ஞம், பிரம்மஜ்ஞம் அங்கே எழுந்தொழியாகுமா. எல்லாரும் வாசல்ல வந்து வந்து சேவிப்பாளம் அவ்வளோ அழகா வீரமா எழுந்தொழியாகுமா. நினைச்சு பார்த்தாலே அதெல்லாம் நமக்கு பாக்கியம் கிடைக்கலையே தோணணும், தோணும் அரியனுக்கு தோன்றது. அது அந்த மாதிரியாக சமயத்தில் பாருங்க, 7 மணிக்குன்னு 7 மணிக்கு அலட்சேபத்துல உட்காந்துடணும், ஆரம்பிச்சிருவார். அரியனுக்கு அலட்சேபத்துக்கு போகச்ச சுவாமி சாய்த்தார், எனக்கு முடியல பைசா எடுத்து 2 நாழிகை தான் என்னால சொல்ல முடியும், 1 நாழிகை 24 நிமிஷம். சுவாமி 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்ல மாட்டார். 2 நாழிகை என்னாக்க 48 நிமிஷம், என்னால 2 நாழிகை தான் சொல்ல முடியும், வேற பெரியவாள்னா இருப்பா அவர்கிட்ட சொல்லிக்கோ அப்படின்னு சாய்த்தார். எனக்கு இங்கதான் வேணும் அப்படின்னு தச்சோம், எல்லாம் பகவத் சங்கல்பம்னா ஆச்சு. 2 நாழிகைன்னு சாய்த்த சுவாமி 7 மணிக்கு ஆரம்பிச்சாக்கா 10 மணிக்கு குறைஞ்ச மணிக்கு மாட்டார் கலெக்ஷன். 10:15 வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுண்டு அதன் பிறகு மத்தியானிக்கு முடிச்சு அதுக்கப்புறம் ஆராதனம் பண்ணி அதுக்கப்புறம் அவசியம். இந்த மாதிரியாக சமய பரிபாலனம் இல்ல, 22 வயசுல ஆரம்பிச்சார். அனுஷ்டானத்துல குறைவு கிடையாது, அது மாதிரி பாடத்துல பாடம் சொல்றதுல குறைவு கிடையாது. எப்பொழுதும் பாடம் சொல்றதுன்னாக்கா அவ்வளவு திருவுள்ளம். என்ன சார் சுவாமி அழகா எழுதினார், ஒரு யூனிவர்சிட்டி பண்ண வேண்டிய காரியத்தை ஒரு குக்கிராமத்துல உட்கார்ந்துட்டு இந்த சுவாமி அத்தனை சிஷ்யாலத்தை யார் பண்ணார். இதெல்லாம் அறிய எனக்கு ஒரே ஒரு பெருமை. என்ன பெருமை என்ன, என்ன சார் சுவாமி முதல் காலக்ஷேப கோஷ்டியாம், அரியன் திரிபாஷத்துல கடைசி காலக்ஷேப கோஷ்டி, அரியன் வெள்ளியம்பாக்கம் கோவிந்தராஜன், அதுக்கப்புறம் வளையப்பேட்டை சுவாமியுடைய 2 குமாரர் வளையப்பேட்டை ராமாச்சார சுவாமி, அது மாதிரி வளையப்பேட்டை அவருடைய தம்பி சரோபாச்சார் அவர் பூரியில இருக்க, வளையப்பேட்டை ராமாச்சார் சென்னையில இருக்க, அதே மாதிரி கோவிந்தன் இருக்கிறவர் அவரும் ஏதோ இங்கிருந்தா இருக்கார், மெட்ராஸ்ட் இருக்கார், அப்படி அந்த மாதிரி சுவாமி வந்து எங்களுக்கெல்லாம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம். ஆனால் என்ன சார் சுவாமி எல்லாம் கலட்சேபம் சாக்கிச்ச 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுமா. சுவாமி வந்து எனக்கு சொல்றக்கா தேவநாதர் தர்மீராச்சாரம் ஏகாசினாக்கா 7 மணிக்கு கலட்சேபம் ஆரம்பிச்சாருமா. 7 மணிக்கு ஆரம்பிச்சாக்கா 8, 9, 10, 11, 12 5 மணி நேரம் கலட்சேபம் ஆகும். அவள்லாம் ஒரே வருஷம், 1 வருஷத்துக்குள்ள 4 கிரந்தங்களையும் ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், ஸ்ரீமத் ரகசிய திரிதாரம், பகவத் விஷயம், பகவத் விஷயம்ன்றது கோயில் திருவாரம் ஒண்டி பகவத் விஷயம் சாட்சியாகணும். இந்த 4 கிரந்தங்களையும் 1 வருஷத்துல முடிச்சிட்டார். அந்த மாதிரியாக சுவாமி வேகமா சாட்சியாகும், ஆனால் புரியும்படியா சாட்சியாகும், சிறப்பையா சாட்சி வைக்கும். நாங்கெல்லாம் காலக்ஷயம் பண்ணிச்சு கொட்டையா விட்டுணும் கோபம் கொடுக்கணும் சுவாமிக்கு. கால் எத்தனை நம்ம எல்லாம் சப்ளா கோட் போட்டு உட்காந்துருப்போம், அதை மாத்திட்டோம்னா சுவாமிக்கு வந்துடும், கால் வலி தெரியறதா நீங்க காலக்ஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடும். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு. காரணம் நமக்கு வித்தியில உற்சாகம் வரணும்னு எப்படி இருக்கணும், நாம வந்து எப்பொழுதும் இந்த தூக்கம் வரக்கூடாது.
ரொம்ப எத்தனை நடக்க கூடாது, உடம்பு வலிமையே தெரியக்கூடாது. அவன் ஞானத்துல உண்டிதான் சிந்தனை இருக்கணும். அப்படின்னா அவன் எல்லாம் இருந்தா அப்படி இருந்தவைதான் ஐயா சுவாமியின் வரான மகான்கள்லாம் பெரிய ஞான யோகிகளா இருந்தா. வந்தான் எப்பொழுதும் ஞான யோகிகளா இருந்தா அந்த மாதிரி மகான், அந்த மாதிரி மகான் நம்ம சுவாமி. இவர் வந்து தன்னுடைய காலத்துல எல்லாம் வாசிச்சு முடிச்ச எல்லா பெரிய பெரிய அந்த காலத்துல சம்ஸ்தானங்கள் தானே, மைசூர் சம்ஸ்தானம், புதுக்கோட்டை சம்ஸ்தானம், ராமநாதபுர சம்ஸ்தானம், இந்த மாதிரி பெரிய பெரிய சம்ஸ்தானங்கள் அதெல்லாம் போய் சுவாமி பரீட்சை கொடுத்தேன். எல்லாத்திலையும் பரீட்சை கொடுத்து எல்லாத்திலையும் உத்தீர்ணம், பிரதம ஸ்ரேணிதான். இப்படிப்பட்ட பிரிய நியாயிகள் பிரிய வேதாந்தி பிரிய மீமாம்சகர் எதுவுமே இல்லைன்னு இல்லை, எல்லாத்திலையுமே அப்படி ஒரு நிஷ்கந்தகமான ஞானம், ஒரு தோஷமற்ற ஞானம், ஏகையாதி கலையாதி சுத்தையா, ஒரு கலையா ஒரு தடவை வாசித்தா கூட சரி பூர்ணமா தெரியணும். சுவாமியோ எதையில வாசித்தேரோ அத்தனையுமே பூர்ணத்தோறது சுவாமி. இதுதான் சுவாமியுடைய ஞான வைபவம். அப்படிப்பட்ட மகான் நம் ஐயாவகத்து சுவாமி. இன்னொரு சுவாரஸ்யம், எந்தெந்த சம்ஸ்தானங்கள் எல்லாம் இவர் வந்து பரீட்சை கொடுத்தேரோ கொஞ்ச நாள்ல அந்தந்த சம்ஸ்தானங்கள்ல பரீட்சாதிகாரியா இருக்கிற சுவாமி. பரீட்சாதிகாரியா போய் அத்தனை பேரும் பரீட்சை பண்ணி ஆகுமா? பட்சபாதம் தெரியாது, எப்படி கிருஷ்ணாவுக்கிட்ட பட்சபாதம் இல்லையோ அந்த மாதிரி பரீட்சை கொடுக்கிற வாட்டியும் நமக்கு வேண்டியவன், நமக்கு வேண்டாதவன், அவருக்கு வேண்டாதவாறு யாரும் கிடையாது. அஜாதசத்ரு சுவாமி வந்து 93 தினத்துல எழுந்துள்ள இருந்தார். 92 தினத்துக்கு தேவிகள் சுவாமிக்கு 92 தினத்துல தேவிகள் எழுந்துள்ள இருந்தார். அவளுக்கு பாக்கியம் கிடைச்சது சுவாமியுடைய திருக்கரங்கிறதுனால, இது கிடைச்சது அக்னி கிடைச்சது. அப்படிப்பட்ட விசேஷம் சுமந்திரியா போய் சேர்ந்தார். பரமபதி விரதா மலைவேடு சுவாமி எழுதினார், பதிவிரதா மகாபாகா அஸ்மிஸ்திராப குரோஸ்பதம் அப்படின்னு. பரமபதி விரதா சுவாமி எங்க இருந்ததோ அங்கதான் வருவா, வேற எங்கேயும் போக மாட்டார், அங்கேயே இருப்பார். இன்னொரு ராத்திரி 11 மணிக்கு சுவாமி அல்பம் எங்க போனோம் அப்படின்னு எழுந்துருவேன், இவன் நின்று போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ எங்க அங்க படுத்துருப்பா, ரயில படுத்துருப்ப. அந்த சமயத்துல அல்பம் எங்க போயிட்டு வந்தாக்கா சித்தமா சொம்ப தீர்த்த பார்த்து கேள்வி செஞ்சிருப்பா. ஏன்னா வாய்ப்பு பேசினேன் சுவாமி, எப்படி அவளுக்கு தெரியும், அவளும் தெரியும் தானே இருக்கா. சுவாமி எழுந்துட்டேன்னா உடனே அவளும் எழுந்துருப்பா. அப்படிப்பட்ட ஒரு இது, அந்த மாதிரியாக சுவாமி அந்த 91 நிமிஷத்துக்குள்ள பட்சபாதம் இல்லாம தான் சிஷ்யாக்கிட்ட இருந்தார். அதே மாதிரி அதனால யாருகிட்டையும் விரோதம்ன்றதே கிடையாது சுவாமி. ஏன்னா எங்கேயாவது வெளில வந்தா தானே, இனி தேவிக்கு ஒன்னும் தெரியாத நாங்கள்லாம் என்ன பண்றோம், கலட்சி அறிஞ்சிடுறோம், அத்த சொல்றோம், உபநியாசம் பண்றோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு நாங்க வரோம். சுவாமியோ எதைப்பத்தியும் அபேட்சிக்காம 40-45 தினம் இருக்கும், எல்லாருக்கும் பரீட்சை கொடுத்த, எல்லாத்துலயும் பரீட்சாதிகாரியா இருந்து இருந்தார். அப்படிலாம் இருந்த மகான் 40-45 வயசுல விரக்தி வைராக்கியத்தினுடைய ஒரு கஷ்ட, எந்த ஊருக்கு நான் போக மாட்டேன், ரயில் ஏற மாட்டேன், அதிக ஏற மாட்டேன் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த கிராமத்திலேயே இருந்து விட்டார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தால வேலையில 3 மணிக்கு இருந்துட்டு இஷ்கரணிக்கு போய் திருத்தம் பட்டு வரணும், அனுஷ்டானம் பண்ணணும், காலக்ஷேபம் சாய்க்கணும், பெருமாள் ஆராதனம் பண்ணணும், அவகாசனம் பண்ணிட்டு பெருமாள் ஆராதனம் பண்ணணும். சிஷ்யம் எல்லாம் சமாசனம் பலனியாக வந்தாங்கன்னாக்கா அவளுக்கு எல்லாம் இந்த சமாசன பலனியாக்கம் பண்ணிருக்கணும். அதுல ஒரு சுவாரஸ்யம், சமாசனம் பலனியாகம் பண்றேன்றதுனால பாரத்தை நடத்தவே மாட்டேன் சுவாமி. காலக்ஷேபம் அன்னைக்கு காலக்ஷேபம் உண்டு, காலக்ஷேபம் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம்தான் அவளுக்கு எல்லாம் ஹோமம் எல்லாம் பண்ணி சமாசனம் பலனியாக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் பண்ணவே மாட்டேன், முன்னாடிலாம் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா ஞானம் முக்கியம், வந்திருக்கிறவன் ஞானத்தை தேடினு வந்திருக்கான், அந்த சிஷ்யனுக்கு பூர்ணமா ஞானத்தை கொடுக்கணும். பூர்ணமா தான் ஞானத்தை கொடுத்த, நாங்க கிரகிக்காது எங்களுடைய தத்து. சுவாமி வந்து அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி ஞானத்தை தான் உபதேசித்தார். அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் சுவாமி. அதனால பட்சபாதம் இல்லாம பட்சாதிகாரியெல்லாம் இருந்துட்டு கிட்டத்தட்ட 45-46 தினத்துக்கு மேல அந்த கிராமத்திலேயே அங்கே எழுந்தருளி சிஷ்ய சமர்த்தியை பண்ணி எழுந்தருளி இருந்தார். சுவாமியுடைய ஞான வைகளை பார்க்கணும்,
எல்லாமே அப்படியே அஸ்தா முழக்கம், உள்ளங்கே நெல்லிக்கனி போல அப்படின்றாலே அஸ்தா முழக்கம், எல்லாமே அந்த இது விரல் நுனியில இருக்கும்ன்ற பாருங்கோ அந்த மாதிரி அங்குள்ள கிறிஸ்து வச்சுருந்தார் சுவாமி. ஏன் அப்படின்னா இது ஒரே ஒரு உதாரணம் தான். என்ன சார் சுவாமி சாட்சிது, என்ன சார் சுவாமி என்ன பண்ண, சித்தாந்த லட்சணம் ஒரு நியாய கிரந்தம், சத்தகாஸ்திர சித்தாந்த லட்சணம் ஒரு புஸ்தகம் கதாதரன் எழுதினது, அதை படிக்கணுமா? அவர் வந்து பாதி அவ திருத்தோப்பு நாசம் வாசிச்சுட்டார், நீதி பாதி வாசிக்கல. ஒரு நாள் லட்சம் சுவாமி கிட்ட போய் சேர்த்தேரோ என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. மாதிரி சித்தாந்த லட்சணம் அண்ணா கிட்ட பாதிதான் வாசிச்சிருக்கேன், நீதி பாதி வாசிக்கணும் அப்படின்னு. சுவாமி எங்க விட்டார், எங்க விட்டார், எங்க பண்றது முடிஞ்சது உனக்கு, எங்க ஆரம்பிக்கணும் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னா சொல்ல வேண்டியவன் சுவாமி. சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா, புத்த தத்துன்வா அப்படின்னு சொல்லிட்டு வாசி அப்படின்ட்டு உடனே வாசிக்க ஆரம்பிச்சார். எங்க வாசிக்கிறோமோ அங்க வாசிக்க ஆரம்பிச்சார் என்ன சார் சுவாமி, உடனே பண்ண சொல்ல ஆரம்பிச்சுட்டாரோ. அதாவது நம்ம எல்லாம் சோழநாஸ்தகம் சைகரிய ஸ்தோத்திரம்லாம் சொல்ற முடியும் அந்த மாதிரி சுவாமிக்கு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்கோம் சோழநாஸ்தகம்லாம், அதெல்லாம் தூக்கடத்துல சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி சுவாமி என்ன பண்ணிடுறான், அந்த நியாய சித்தாந்தம் அது சித்தாந்த லட்சணம் எங்க அவ தகப்பன பாதியில விட்டாரு அதை ஆரம்பிச்சாரு என்ன சார் சுவாமி. உடனே அதுக்கு முன்னாடி என்ன கருத்தம், பின்னாடி என்ன கருத்தம், இதை என்ன சொல்லணும் இப்போ அப்படிங்கிறத அற்புதமா சாத்தியம் சுவாமி என்ன சார் சுவாமி சாத்தியர்கள். அந்த மாதிரி ஒரு நியாயசாஸ்திரமோ மீனாம்சையோ வேதாந்தமோ எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு கலட்சியம் ஆச்சா கூட சரி, விவாஷியம் கிரந்தோபதேசம் ஆகணும், அதாவது உபதேசம் பண்ணணும் கிரந்தங்களை. அந்த உபதேசம் பண்ற சமயத்துல அதுக்கு வந்து புஸ்தகத்தை கையில வச்சுண்டாகும், அந்த ஸ்ரீகோஸ்தை வச்சுட்டு அது சுவாரஸ்யம் கண்ணு கண்ணாடி இல்லாமலே எங்களுக்கு கலட்சியம் ஆச்சு. தொண்ணூத்தோரு கணக்கத்துல கண்ணாடி போட்டுக்காம புத்தகத்தை பார்த்து எங்களுக்கு பாருங்க, ஆரம்பத்தில் போட்டுட்டேனா அதுக்கப்புறம் கண்ணாடியே பாத்திக்கிறேன் சுவாமி, மூக்கண்ணாடியே இல்லாம எங்களுக்கு உபதேசம் பண்ற அந்த கிரந்தோபதேசம் அழுத்துனா போதும், அந்த கிரந்தத்தை அப்படியே எடுத்து அண்ட வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் உபதேசம் தெரியும் எங்க நம்ம உபதேசம் தெரியும் சுவாமி, உடனே அதற்கெல்லாம் சாய்க்க ஆரம்பிச்சுக்கணும். சாய்க்க முடிச்ச உடனே கிரந்தத்தை சேவ் அப்படின்னு தச்சுக்குவேன், கிரந்தத்தை சேவிப்போம். சேவிச்சோன்ன அங்கங்க நாங்க அங்கங்க எங்கங்க வந்து இது சொல்ற சேவிக்கிறோமோ அங்கங்க அந்த பங்கிக்கு அர்த்தம் சாய்ப்பேன். அது ஒரு விஷயம், நான் சுவாமி கிட்ட கூட நெருங்கிறது எங்களுக்கு எல்லாம் யோகியது இல்லை, ஆனால் நாங்கள் அறியணும் சோதாவளி அறியான விஜயாபித்து பார்த்துக்கோங்க. முதல்ல சோதா சித்தாரி என்ன முழுக்க சொல்லிடுறேன் 20 நிமிஷம் 30 நிமிஷம்ட்டு, அதன் பிறகுதான் சோகத்தை சேவிக்கிறோம், அதன் பிறகு அங்கங்க பதார்த்தங்களும் அறிய விஜயாபித்து இருக்கேன். காரணம் இது சுவாமியினுடைய இதில் வந்தது, சுவாமி இந்த கிரமம் தான் வச்சுண்டு உபதேசம், உபதேசம் ஆகிட்ட உடனே கிரந்தத்தில் இருக்கிற விஷயம், அதன் பிறகு அந்த கிரந்தத்தை சேர்த்து சொல்ல வேண்டியது, கிரந்தத்தை சேர்த்து சொல்லி அது பல பதார்த்தம் ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்றது சமநியப்படுத்துறது இப்படி கிரமமா சாய்ச்சாது சுவாமி. அந்த மாதிரி சுவாமியினுடைய வைகரி அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை ஒரு நிரூபியான ஞானம், ஞான யோகின்னா ஞான யோகியா இருந்திருந்தார் அவர். எப்பொழுதுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய சுவாமி நவல்பாவம் பெரிய சுவாமிக்கு யாராவது வந்தா போறோம் அவர்கிட்ட போங்கோ அப்படின்னு வேற சுவாமி, அங்க அவர் சொல்லிருக்கேன் அவர்கிட்ட போங்கோ அப்படின்னு. சுவாமி கடைசி பரியந்தம் தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட பெரிய சுவாமி கிட்ட சேவைக்கு போனாக்கா எப்போது எப்படி பேசி ஆகுமா தெரியுமா, பயந்துண்டு வினயத்தோட நிதானமா பேசி ஆகுமா, வேகமா பேசுறதுக்கு சுவாமிக்கு பயம். எனக்கு வளைவேட சுவாமிக்கு சாட்சி, வளைவேட சுவாமி இந்த விடையை சொல்லிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியத்தை எப்போதுமே ஒரு பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும், அது இருக்கிற பையன்தான் தான் நமக்கு ஞானம் நிலைக்கும். ஞானம் நிலைக்கணும்னாக்கா அது மாதிரி பக்தியும் பயம் பயபக்தியோடு இருந்தால்தான் நமக்கு வரும். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர் தன் ஆச்சாரியர்கிட்ட அப்படி பக்தியோடு இருந்தார் சுவாமி. எனக்கு அவரை பார்க்கணும் போல வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சுவாமி 45 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்து இழந்துள்ள நேரம், அவரும் வலைப்பேட்ட சுவாமியும் ராத்திரி நடந்து ராத்திரி முழுக்க நடந்து காத்தால இங்க வந்துட்டாலாம் வலைப்பேட்ட சுவாமியும் சாத்திருக்க. சுவாமி தேவிகளை ஒரு மாட்டு வண்டி வேஷம் போயிட்டாலாம்,
சுவாமியும் மலைப்பேட்டை சுவாமியும் நடந்து வந்தாலும் இங்க வந்து சுவாமியை வந்து சேர்த்தாலும் நான் அதையும் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து சுவாமி திருவாலயத்துக்கு வந்துட்டார், வந்த உடனே தேவியோட வந்துட்டார். சுவாமி வந்த உடனே தன் அங்க சுசூட பண்றவர்கிட்ட பெரிய சுவாமி சேர்த்தேரும் அவர் வந்திருக்கிறோம் அவருக்கு பிரசாதம் பண்ணிக்கிறதுக்கு, திருவான் ஆறாம் பிரசாதம் பண்ணிக்கிறதுக்கு சாமான் பாத்திரம் எல்லாம் கொடுங்கோ அப்படின்னு. அது சுவாமி கிட்ட போய் சொன்னாலும் ஐயா சுவாமி கிட்ட இது மாதிரி சுவாமி பாத்திரம் வஸ்துக்கள் எல்லாம் சாமிகள் எல்லாம் கொடுக்க சொல்ற வேற ஆறாம் மணிகள் சுவாமி தன்னுடைய ஆச்சாரியத்தை போய் விஜயாபிச்சம் வேறோம். ஏன் இங்க சுவாமியினுடைய பிரசாதமே எனக்கு போருவேன் அப்படின்னு. உடனே சுவாமி நினைச்சாரா பெரிய சுவாமி இல்ல ஆத்திர ஐஸ்வரன் வந்திருக்கா போல இருக்கு, அதனால தனியா தெரிவு பண்ணிட்டு பெருமாள் ஆறாம் பண்ணிட்டு அதுக்கோசரம் சொன்னேன் அப்படின்னு பெரிய சுவாமி நினைச்சாராம். அதுக்கு சுவாமி நினைச்சாரா இல்ல இல்ல சுவாமி பிரசாதத்தை சேர்த்துக்கணும் தான் அப்படியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க தெரிய பண்ணி அவ எல்லாம் பண்ணி காய்க்கிறா. அதுல எல்லாரோடையும் சேர்ந்து அவசியம் கேட்டான் சுவாமி. இந்த இதெல்லாம் ஒரு ஆச்சாரங்கள். இதெல்லாம் ஒரு ஆச்சாரியருடைய திருவாரிக்கு போனோம்னாக்கா ஆச்சாரியர் எப்படி இருந்தாலும் சரி அவரை தூஷிக்கவே கூடாது, துவகம் பார்க்க கூடாது. அவ எப்படி இருந்தாலும் அந்த பிரசாதத்தை ஆனந்தமா சேர்த்துக்கணும். அதே மாதிரி சுவாமி பரவ வைச்ச பெரிய சுவாமி, சுவாமி பெரிய சுவாமி பரவ வைச்ச அவருடைய பேரை வந்து அது கைங்கறி அமைச்சிச்சார். அந்த சமயத்துல சின்ன பிள்ளை அவர் கௌஹித்ரர் சுவாமிக்கு வந்து குமார் இருக்கார், குமாரத்தி தான் பெரிய சுவாமிக்கு. அதுல இந்த சுவாமியினுடைய பெரிய சுவாமியினுடைய கௌஹித்ரர் வந்து கிறிஸ்திய மன்னர். அந்த கைங்கறி மன்னிச்ச அந்த சேதத்தை சேர்த்துட்டு போனார் சுவாமி ஐயா இருக்கு சுவாமி. ஏன்னா ஆச்சாரியருடைய இருக்கிறது பிரசாதங்களை சேகரங்களை பங்காளிகளும் கூட ஆச்சாரியரும் கூட. அதனால எப்ப என்ன சொன்னாலும் சரி எங்களுக்குலாம் காலக்ஷேபம் முடிஞ்சது, முடிஞ்ச முன்னே எல்லாரும் கை கூப்பிடுறோம் சுவாமி கண்கள்லாம் தாரதாரியா ஜலம் பிரம்மாண்ட போதி பெருமாளுடைய வைபவத்தெல்லாம் கடைசி சூத்திரத்துல சொல்லச்ச சுவாமியினால சொல்ல முடியல, கண்ணெல்லாம் ஜலம் வருது ஒட்டது ஏ மூச்சு அடைக்கிறது சுவாமிக்கு ஏ பாக்குறாருங்கள கஷ்டப்பட்டு சொல்ற சொல்லி முடிச்சுட்டு ஆனந்தம் தான் இல்லை அவருக்கு எப்பேற்பட்ட சீபாஷம் சொல்றோம்னு கை கொடுத்தோம் சிரமம் கொடுத்தோம் சுவாமி நினைக்கிற எல்லாம் சுவாமி அனுப்புறோம் சுவாமி அனுப்புறோம். எப்பேற்பட்ட மகான் பாருங்கோ எல்லாரும் என்ன சொல்லுவான், நான் தான் சொன்னேன் என்னுடைய ஞானம் எப்படி முற்றேன் அப்படின்லாம் சொல்லிப்பாளே. சுவாமிக்கு அந்த மாதிரி இல்லை, தன்னுடைய ஆச்சாரியருடைய திருவடி சிந்தனமே இருந்தது, தன்னுடைய ஆச்சாரியருடைய திருவடி சிந்தனத்திலேயே சுவாமிக்கு அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன். காளிதாசன் சொல்றான் ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ தியாகே ஸ்லாகா விபர்யயா அப்படிங்கிறான். ஞானே மௌனம் நல்ல ஞானம் வந்ததுன்னாக்கா அவளுக்கு அழகு என்ன தெரியுமா, மௌனமா இருக்கணும் மௌனமா இருக்கணும், அதாவது பேச்சு குறைவா இருக்கணும், எனக்கு இது தெரியாதையும் கணிச்சிக்கூடாது. அதை மாதிரி அதாவது என்ன அர்த்தம், அகங்காரமோ கர்வமோ எனக்கு எல்லாம் தெரியும் காமிச்சுக்கிறதோ கூடாது. ஞானி மௌனம் க்ஷமா சத்தம் தனக்கு சக்தி இருக்குன்றதுனால இன்னொருத்தர பழிவாங்கிறதுலாம் கூடாது. யாருமே சுவாமி கிட்ட பச்சா இருந்த மாட்டான், அதனால அந்த எண்ணமே வராது சுவாமிக்கு. அந்த எண்ணம் இன்னைக்குமே கிடையாது, என்னைக்குமே பொறுமை 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 க்ஷமா க்ஷமா க்ஷமா. அது மாதிரி ஞானம் எப்படி மேதாவி, ஆனால் அவருக்கு என்னைக்குமே மௌனமாக தான் இருந்த காலக்ஷேபம் சொல்லிச்சு சாட்சியாகும். நாங்கள் சந்தேகம் கேட்டோம்னாக்கா அதுக்கு சமாதானம் சாட்சியாகும். அதுவும் தவறாக கேட்கக்கூடாது, எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். நாங்கள் அப்படி கேட்கணும்னாக்கா அழகா சமாதானம் சாட்சியாகும் சுவாமி, அது கூட அழகா சாட்சியாகும். நாங்கள் என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்வியை ஒரு வாட்டி அனுவாதம் பண்ணியாகும் சுவாமி, அனுவாதம் பண்ணியாகும். அதாவது நம்ம நாங்கள் சொன்ன என்ன கேள்வியோ என்ன சந்தேகம் கேட்டோமோ அதை முழுக்க ஒரு வாட்டி சாட்சியாகும் சுவாமி, சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் பதில் சாட்சியாகும். ஏன் என்ன திருவள்ளம், நீ கேட்ட கேள்வியை நான் வாங்கிட்டேன் இல்லையாப்பா, சில பேர் கேள்வி கேட்போம்
சண்டை கேட்டாக்கா அது விபரீதம், அவன் அண்ணதான் கேள்வி அர்த்தம் பண்ணிட்டு இருவா, அதுக்கு அவன் எதையா பதில் சொல்லிடுவா. அந்த மாதிரி கிடையாது. நீ இப்படி கேள்வி கேட்டாக்கா இந்த கேள்வி நான் உன் கிரகிச்சுட்டு இருக்கேன் இல்லையா பார், நீ என்ன கேட்டியோ அதை நான் புரிஞ்சுட்டு இருக்கணும் அதை சொல்லி அதன் பிறகு இந்த சமாதானம் சாதிச்சாரு சுவாமி. மற்றபடி சுவாமி இன்னைக்கு எதுவும் இல்லை. இன்னொன்னு தியாகே தியாகா விபரியா அப்படிங்கிறான் ரகுவம்சத்துல காரியாசன். தியாகை தியாகமே நடந்தோம் தானம் கொடுக்கறது. தானம்னா என்ன? இந்த வித்யாதானத்துக்காக வேற என்ன தானம் வேணும்? வித்யாதானம் சர்வதனா பிரதானம். மீதி தனங்கள்லாம் எப்படி எப்படியோ போயிடும், அழிஞ்சு போயிடும், சண்டையில போயிடும், திருட்டு தடத்தினாலும் போயிடும், பங்காளிகள் எடுத்துன்னு போடுவா, எத்தனையோ வரும், செலவழித்தா போயிடும். ஆனால் ஒரு கவி சொல்றோம், அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம் ஆர்ஜிதானாம் ரக்ஷணை நாசே துக்கம் ஜெயே துக்கம் கிமர்த்தம் துக்க பாஜனம் அப்படிங்கிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்கோ, அது சம்பாதிக்கிறதும் கஷ்டம். ஆனால் சம்பாதிக்கணும் வந்தமே அதை ரக்ஷணம் பண்ணலாம் பார்த்தா அதுவும் கஷ்டம். நாசே துக்கம் அது நாசனப்படுத்தா திருடும் போயிட்டாலா அப்ப துக்கமா போயிடும். ஜெயே துக்கம் தலைவங்கி போனாலும் துக்கம் கிணத்தம் துக்க பாதனம். ஆனால் இது இருக்க பாருங்கோ இந்த வித்யை, நான் சௌரஹாரியம் நான் பிராத்ரு பாக்கியம் நான் ராஜஹாரியம், ராஜாவனால எடுத்துட்டு போக முடியாது, சரணனால எடுத்துட்டு போக முடியாது, அண்ணா தம்பிகள் சொத்தை பிரிக்க முடியாது. இந்த ஐஸ்வர்யத்தை ஜெயிக்கிறதே வர்த்ததையே நித்தியம். நம்ம செலவழிக்க செலவழிக்க இந்த ஐஸ்வர்யம் இருக்கு ஞான ஐஸ்வர்யம், அது வளர்ந்துட்டே போகும். ஒரு வாட்டி உங்களுக்கு அறியணும் சார், ஒரு ஸ்லோகம் சொன்னேன்னு அந்த ஒரு வாட்டி உங்களுக்கு சொன்னோம் இல்லையோ, அதனால நாங்கள் இதை பார்க்க வேண்டியதாரு புத்தகம் அறிய எனக்கு, அதனால கொஞ்சம் ஞானம் வளரணுமோ இல்லையோ. ஜெயிக்கிறதே வர்த்தனையே நித்தியம், வித்யாதனம் சர்வதனா பிரதானம். இது இப்படிப்பட்ட பிரதானமான வித்யாதனம். அனைத்து தனத்தை காட்டிலும் இந்த ஞான தனம்ன்றது ரொம்ப வசந்தது, ரொம்ப வசந்த தானம் இது. இந்த தானத்தை கொடுத்துட்டு என் சிஷ்யன் தான் இவன், நான் இவன் நான் தான் சொல்லி கொடுத்தேன் என்னைக்கும் சுவாமி சாதிக்க மாட்டார். சுவாமிக்கு தியாகி ஸ்லாகா விபரியா, அதாவது தர்த்தனம் பேசிக்கிறது வந்து சுவாமிக்கு பிடிக்காது. எந்த விஷயத்திலுமே தர்த்தனம் பேசிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எப்பேற்பட்ட மகான்களாக இருந்தாலும் சரி அது வரக்கூடாது, வராது. நம்ம சுவாமிக்கு அது வரவே வராது. அப்படி எழுந்துள்ளி வந்தார் சுவாமி. அதே மாதிரி சுவாமி வந்து இந்த சொன்ன மொழியோ இன்னொன்னு தங்கிட்ட இருந்தது ஞானம். அந்த ஞானத்தை இன்னொருத்தருக்கு சொல்றதுலயே காலம் போச்சு. ஒரு மகாதேவி சொல்றான், பரோபகாராய வளந்தி விரக்ஷாக பரோபகாராய வகந்தி நத்தியக பரோபகாராய துகந்தி காவக பரோபகார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு படிக்கலாம். மரங்கள்லாம் நிறைய பழுக்கிறது, மரம் காய்க்கிறது பழுக்கிறது, அவைகளே சாப்பிடறதானா அது அவைகளே சாப்பிட சுயம்ன காதந்தி பலானி விரக்ஷா. மரங்கள்லாம் தனக்குத்தானே சாப்பிட்டு அது பழுத்த இன்னொருத்தர் கொடுக்கறதுதான் அது காய்க்கிறது. அதே மாதிரியாகவே நதிகள்ல கொடோ ஜலம் போறது, அந்த நதியே அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு, அந்த தீர்த்தத்தை யார் சாப்பிட்றோம்? நமக்கோசரம் தான் அது. பயிரிட போகிறது நம்மளமா இருக்கோ உபயோகப்படுத்திக்கிறோம், எப்படிலாம் உபயோகப்படுத்திக்கிறோம், தனக்குதானே சாப்பிடாது. அதே மாதிரி பரோபகாராய துகந்தி காமகா, பசுமாடுகள்லாம் பால் கறக்கிறது, அதெல்லாம் எடுக்கோசரம் இன்னொருத்தருக்கோசரம் தனக்கு தானே சாப்பிட்டு போறதா அந்த பசுமாடு இன்னொருத்தருக்கோசரம் தான் அது. அந்த மாதிரி பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். சாதுக்கள்லாம் என்ன பண்ண தெரியுமோ, தனக்கோதரம் வச்சுக்க மாட்டார், தங்கிட்ட எது இருந்தாலும் சரி இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு தான் பார்ப்பா, இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், தனக்குன்னு எதுவுமே கிடையாது. சுவாமி தங்கிட்ட இருக்கிற ஞானம் அனைத்தையும் இன்னொருத்தருக்கே கொடுத்தார், எப்பொழுதும் கொடுத்துட்டே இருந்த யாரும் வந்தாலும் சரி. ஆனால் சிஷ்யாவில் பரீட்சை பண்ணுவார், ஏன்னா பரீட்சை பண்ணி தான் சிஷ்யாவில் சேர்த்துக்கணும், கேட்ட உடனே உடனே சொல்லிடக்கூடாது. அதனால வந்தவரையும் லாபம் பண்ணினோம்னாக்கா இவனுக்கும் ஞானம் போயிடும், கேட்கறவனுக்கும் ஞானம் போயிடும், அலட்சியமா இருக்கிற வாழ்க்கை சொல்லக்கூடாது. எவ்வளோ ரொம்ப அலட்சியம் இல்லாமல் சிரத்தையோட ஞானத்தை கேட்கணும், அப்படி கேட்டாதான் அவளுக்கு நல்லா ஞானம் நிற்கும்.
அதனால பரீட்சை பண்ணுவார் சுவாமி. பரீட்சை பண்ணிட்டு அவரு கரெக்ஷன் சாய்த்தார். கரெக்ஷன் சாய்த்தா அப்படி சாய்த்தாகும். அந்த மாதிரி தன்னுடைய ஞானத்தை அனைத்தையுமே இன்னொருத்தருக்கு கொடுக்கறதெல்லாம் உபயோகப்படுத்தின்றே எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இன்னொருத்தர் தெரிஞ்சுட்டு போறாரு அப்படின்லாம் கிடையாது. இன்னொன்று, இது வந்து பணத்துக்கோசரம் ஞானத்தை அளிக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க, இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி யாராவது பணத்துக்கோசரம் ஞானத்தை வைத்தான்னாக்கா விளை மாது மாதிரி, அந்நிய ஸ்திரீங்கிற சம்ஸ்கிருதத்துல விளை மாது, தன்னுடைய உடம்ப கேவலமா விலைக்கு வச்சுக்கிறாரு, அது மாதிரியானது அந்நிய ஸ்திரீ மாதிரி. அதனால பணம் வாங்கிக்க கூடாது. அதுவே சுவாமி ஒரு பைசா வாங்கிட்டு கிடையாது. யாருக்கும் அவ தனிக்காலெல்லாம் ஏதாவது கொடுத்தாருன்னா கேட்டுக்கார். மனுஷன் இது வேணும் அது வேணும் இச்சக்குழு அத்தக்குழு ஒண்ணு கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்கக்கூடாது. ஏதாவது பழம் எல்லாம் வாங்கி போனா கூட சரி, சுவாமி வந்து எதுக்கு இதெல்லாம் எதுக்கு நான் செலவழிச்சிருங்க, நீங்களா சின்ன பசங்க வித்தியாசிகள் மனிதால் பண்ண வேண்டியது நீங்கள் லைன் பண்றீங்களோ, அந்த மாதிரிதான் சுவாமி இடத்துல இருந்த யாருக்கிட்டையுமே அபேட்சிக்கவே மாட்டேன். சுவாமி அபேட்சன்றதே கிடையாது. அதே மாதிரி சுவாமிக்கு திக்வா சாப்பிடலையும் கிடையாது. சுவாமி அம்சையர்களெல்லாம் ரொம்ப கம்பீரமா இருக்கும். சுவாமியுடைய திருமாளிகையில சுவாமியோடு சேர்ந்து அம்சையர் சமயத்துல சுவாமி அம்சம் காக்கும், நாங்கெல்லாம் உட்காந்துப்போம், பெரியவாள்லாம் உட்காந்துப்போம். சுவாமி எழுந்திருந்த பிரியந்தம் யாருமே பேச மாட்டாங்க. சாப்பிடுச்சு சாப்பிடுச்சா பேசாம சாப்பிடணும், வசுக்குள்ள ரசத்தை வச்சு சாப்பிடணும், யாருமே பேச மாட்டாங்க. எல்லாரும் மௌனமா ஆகத்திலேயே இருப்பா, கருணனை கண்ணாய் நார்ந்துட்டு ஆர்ந்தே. ஆனா சுவாமிக்கு ரொம்ப ஒரு பயத்தை இருந்தே இல்லை. அதனால சுவாமி எதிர இருந்த மாட்டார். சுவாமி கம்பீரமா இருந்தபடி அப்படின்ட்டாகும். அது தனி கதி. நாங்க காலக்ஷேபம் பண்ணச்ச சின்ன பசங்க, நான் 20 வயசு 21 வயசு, அந்த சமயத்துல சுவாமி நாட்டை சாப்பிட போறோம்னாக்கா காசாலே ஏதாவது வாங்கிக்கிறேன்னா வாங்க மாட்டேன். ஏன்னா தவி ரொம்ப நன்னா இருக்கும். சுவாமி தேவி எத்தனை மாதிரி கேடு, சுவாமி தேவி அற்புதமான கை கொடுத்துருவா. சுவாமி தேவியனுடைய நாத்தனார் பொண்ணு ஒப்பனைக்கு தெரிஞ்சா அவ்வளவு கூட மாட பண்ணுவார், அவ்வளவு ஒன்னா இருக்கும் தெரிய. அந்த சாப்பிடணும் ஒன்றதுக்கு தான் நாங்கெல்லாம் காத்துட்டு இருப்போம். சுவாமி ரொம்ப சுவாரஸ்யமா சாய்த்தார். எங்க கிட்ட எவ்வளோ அந்த சுவாமியை பார்த்துருவோம். உங்க ஏதாவது விசேஷம்னா இன்னைக்கு இங்கதான் சாப்பிடணும், எல்லாரும் ஆகும் கொஞ்சம் நாளி ஆகும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிச்சோம். இதான் சுவாமி, கொஞ்சம் நாளி ஆகும் பரவாயில்லை. அந்த மாதிரி சுவாமியினுடைய இதுவே இந்த அந்த நேர பார்க்கத்தை தான் சுவாமியுடைய தெரியும். இப்படி ஞானம், அந்த ஞானத்தை உபதேசிக்கிறது யாருக்காக இருந்தாலும் உபதேசிக்கிறது, எப்படி எப்படின்னா அவளை கொண்டு வரணுமோ அப்படின்னு முன்னேற்ற. ஏன்னா சொபர ஹிதபரம் தேசியம் பூக்தமிச்சு அப்படின்னு தேசியம் சரிக்கிறார். இந்த சொபரம்னே கிடையாது, சொபர ஹிதபரம் சுவாமி சொல்றாரு. தேசியம் தனக்கும் இடத்தை பார்த்துட்டு பொத்தியாருக்கும் இடத்தை பார்த்துக்கணும். சுவாமி ஸ்வஹிதம் பரமா இல்லை, பலஹித பரமா தான் இருந்த. பொத்தியாருக்கு தான் இடத்தை அவர் ஆசைப்பட்டார். தன்னுடைய சிஷ்யார், தன்னுடைய அபிமானிகள், தன்னை சேவிக்கிறவா யாரா இருந்தாலும் சரி, அவன் அத்தனை பேருக்கும் நல்லது நடந்தோம் நல்லது நடக்கணும். அதுதான் யாரா இருந்தாலும் சரி, சபி இது நான் சுகமா பவந்து சமஸ்தம் மங்களானி சந்தம் சொல்றோம் பாருங்கோ, அந்த மாதிரியாக சுவாமி வந்து விடுகின்றார். சாதாரண விஷயம் இல்லை சுவாமி, சுவாமி ஐயாவா சுவாமி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்துக்கணும். அதே மாதிரி சுவாமியுடைய ஆச்சார விஷயங்களெல்லாம் பார்த்து நினைச்சுக்கோ. ரொம்ப சூக்மமான ஆச்சாரங்கள், சூக்மமான ஆச்சாரங்கள். சுவாமி மேல யாருமே பட முடியாது. சுத்தாத்மா, சுத்த சரீரம், சுத்த மனசு, சுத்த ஞானம், எல்லாமே சுத்தம் சுத்தம் சுத்தம். அந்த மாதிரியாக எழுந்துள்ளிருந்தவர் சுவாமி. அந்த ஆச்சாரமானது எப்படின்னாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிராம முகூர்த்தத்திலே திட்டம் வாழணும், அதே மாதிரி ஒரே உபஸ்தானம் வாழணும், எல்லாம் முடிஞ்சு பிரம்மைக்கு எல்லாம் முடிஞ்சு காலக்ஷேபம் வாழணும், மாத்தியாதிகாரம் ரொம்ப நாள் இருந்தது, கடைசி காலத்துல முடிஞ்சு நாற்பத்தி நாள் முடியல,
மாத்தியானிய ஸ்நானம் பண்ணாம ஆராதனை பண்ண மாட்டேன் சுவாமி. மாத்தியானிய ஸ்நானம் ஆகி அதன் பிறகுதான் ஆராதனை ஆகும், அதன் பிறகுதான் அபிஷேகம் ஆகும். விசிராந்திங்கிறது கூட கிடையாதுன்னு சொல்லுவார். அம்சாங்கிக்கு ரெண்டு மணி டாக்கா, ரெண்டு மணிக்கு எல்லாம் பாடம் பயந்தாலும் எல்லாம் இந்த மாதிரி நியாயசாஸ்திரம் இந்த மாதிரி யாராவது எதாவது கேட்கிறாரோ அதெல்லாம் பாடம் கேட்கிறார் சுவாமி. இப்படி சுவாமியினுடைய அனுஷ்டானம் அப்படி இருந்தது. சாயங்காலத்து அவருக்கு நில வந்ததுன்னு சொல்லுவார். சாயங்காலத்து வேலையில அந்த நிலத்தெல்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தார். அதன் பிறகு சந்தியாவம் எல்லாம் பண்ணிட்டு திருவாசல் அடிச்சுட்டார். தேவிச்சுட்டு ஆத்து வாசல் வந்து எழுந்துருவார். அந்த திண்ணையில சுவாமியினுடைய திண்ணையை அவர் யாருமே உட்கார மாட்டார். வாசத்திண்ணையில அந்த சுவாமி திருமணம் வலது பக்கம் ஒரு திண்ணை இருக்கும், முக்கியம் இருக்கு. அந்த திண்ணையில சுவாமியினுடைய இது திண்ணது. அமாரி ரேலியில போனா சுவாமி காலக்ஷேபம் சாக்கிற இடம், அந்த இடத்துல ஒரு திண்ணை, அந்த திண்ணையில சுவாமி எழுந்திருக்கும். அங்கதான் அது முதல்ல எல்லாம் நாகர்பாலம் கோயில்லையே சுவாமி பெருமாள் சன்னதியில தான் கலுஷம் ஆகும் ஆகுமா. அதுவும் புஸ்தகம் கிடையாது, வரச்சோடி தான் சுவாமி செஞ்சார். சுவாமி கிட்ட புஸ்தகமே அதிகம் கிடையாது, எல்லாம் ஓரச்சோடியில் தான் சுவாமி அத்தனையும் ஜெயிச்சார். ஓரச்சோடியில் தான் அந்த காலத்தில் வாசிச்சார். ஓரச்சோடியை வச்சிருந்ததான் சீவாசாரி காலக்ஷேபங்கள்லாம் ஓரச்சோடியை வச்சிருந்தான் சுவாமி சாய்ச்சார். கோயிலில் தான் காலக்ஷேபம் சாய்ச்சார். அதே மாதிரியாக சாயங்காலம் சந்தியாவதன் ஆயிடுச்சுன்னாக்கா சுவாமி தன் நாத்து வாச சின்ன அதில் உட்காந்து நிறந்து விளையாடும். நேர்ந்தொழி ஒரு சின்ன உசிரியம் இருக்கும், அந்த உசிரிய உசிரண்டை எழுந்து விளையாடும். என்னைக்கும் யோக வேஷ்டி பல 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 பட்டகிற வேஷ்டி, அந்த வேஷ்டியை சாத்தியண்டு யோக வேஷ்டி சாத்தியாகும். நிஜம் புரியணும் எப்பொழுதுமே புரியா ரெண்டு. அந்த வாசல் வந்து உட்கார்ந்துட்டா இது அனுபவம், அனுபவம் இது என்ன தெரியுமா, அந்த தெருவே அந்த அக்ரஹாரம் இருக்கே அதுவே பிரகாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். சுவாமி பரமபக்தி ஐயன் ஊருக்கு போயிருந்தேன். நாம பார்ப்போம் போனா வெறிச்சோடி போயிடுச்சு, ஊரே வெறிச்சோடி போயிடுச்சு. நீங்கெல்லாம் காஞ்சியில வந்து சேர்த்தா தெரியும் சங்கராந்தி அன்னைக்கு ஊரே கோலாகலமா இருக்கும். சங்கராந்தி அன்னைக்கு சங்கராந்தி அன்னைக்கு ராத்திரி தேவக்கருமாய் இதுக்கு எழுதுவார், பழைய சீவன் பார்வையிட்ட சீவன் பார்வையிட்டு எழுதுவார். கணம் அன்னைக்கு எல்லாம் அப்படி எப்பாது நினைவோ பண்ணுவா, ஆனா ஊரே கலை இழந்து இருக்கும். ஏன்னா அந்த ஊர் நாயகர் பெருமாள் தேவப்பெருமாள் கஷேத்ராதிஷன் அவர் வெளில கலைஞர்கள் இல்லையோ, அதனால அந்த ஊரே கலை இழந்துதான் இருக்கும். அது அப்படிப்பட்ட பெருமாளுடைய வைபவம் அது. அந்த மாதிரி அதுக்கு அடுத்த நாள் கனவுக்கு அடுத்த நாள் பத்து மணிக்கோ பதினொன்று மணிக்கோ பெருமாள் எழுதுவார். பெருமாள் எழுத்துனாக்கா ஊர்லயே ஒரு பிரகாசம் வந்துடும், ஒரு கலகலப்பு வந்துடும், அட்டகாசமா இருக்க ஒரு காட்சி திறமையை. அந்த மாதிரி சுவாமி அந்த வாசத்தின் இழந்து உட்காந்துட்டேன்னாக்கா போதும், அவ்வளவு கம்பீரமா இருக்கும், ஊரே பிரகாசமா இருக்கும். எல்லாரும் சந்தியாவனம் பண்ணிட்டு குளத்துல போய் சந்தியாவனம் பண்ணிட்டு வருவோம், குளத்துல போய் அங்க போய் சந்தியாவனம் பண்ணிட்டு வருவோம். சுவாமி எழுந்துள்ள இருப்ப எல்லாம் சேவிக்கும் சுவாமியை. சின்ன சுவாமி எழுந்துள்ளா இருக்கும், சுவாமியை சேவிச்சுட்டோ உள்ள போய் சுவாமி தெய்வடி எழுந்துள்ள இருப்பா, சுவாமி தெய்வடியும் சேவிச்சுட்டோ எல்லாரும் வருவோம். அவ்வளவு அழகா இருக்கும் சுவாமி, தனி ஒரு சோபை இருந்தது. அது பிரம்ம தேஜஸ் ஞானம். பிரகதாரணி உபனிடத்துல கஹோர பிரஸ்னம் முகசி பிரஸ்னத்துல வாக்கியங்கள் வருது. சப்தாமணா அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் எப்படி இருப்பான் கேட்டு ஆங்கியத்தின் நிர்வித்திய பால்யேன கஷ்டாது அத முனிகி அப்படின்னு இருக்கு. நம்ம அதிகம் வரணும். அதாவது மொத்தம் என்ன பண்ணணுமா, பாண்டித்யம் விவேக ஜானம் நமக்கு நல்ல ஜானம் வேதாந்த ஜானத்தினா சம்பாதிச்சுருந்தோம். நமக்கு ஞானம் வந்துட்ட உடனே எனக்கு பாண்டித்யம் வந்துருச்சுன்னு நம்ம நினைக்க கூடாதான். பால்யம் எனக்கு ஸ்டாஃபு ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அழகா இருக்கு துருத்துறோன் இருக்கு, ஆனால் அதுக்கு அதெல்லாம் தெரியுமா நான் அழகா இருக்கேன் நான் துருத்துறோம் இருக்கேன் நல்ல எனக்கு ஏக சொந்தக்காரி சொன்ன உடனே உடனே குற்றம் வந்துருவேன், அதெல்லாம் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கும் அந்த குழந்தை பால்யம், இதுதான் பால்யம். அதாவது தன்னுடைய சக்தியே தனக்கு தெரியாது, குழந்தைக்கு தெரியாது. பால்யம் சக்தியாதி குப்திஹிங்கிற அறிவு சார் சுவாமி. அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணுமா,
மாதிரி வந்து அப்படின்னு சொல்லணும் சொல்லணும் அப்படி மௌனம் சொல்ல பாருங்க ஞானி மௌனம் அந்த மாதிரி சுவாமி எப்படின்னாக்கா அவருக்கு அவ்வளவு ஞானம் வளர்ந்தது ஆனால் பால்யம் சத்தியாதி பக்தி மனித காமிச்சிக்கவே மாட்டாரு மனித காமிச்சிக்கவே மாட்டாரு சுவாமி அப்படி இருந்திருந்த நம்ம ஐயாவா சுவாமி அதே மாதிரி பால்யான கஷ்டாசு அவன் அக முனிகி முனிகின்னாக்கா மரணசீலான்னு நடத்தார் எப்பொழுதும் தியானம் திரவ தியானம் சாஸ்திர ஞானம் அந்த தியானம் தான் பகவானுடைய தியானத்தை விட்டு வேற ஒண்ணுமே இல்லை எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் சரிஷ்ட விஜயான அதிகாரத்துல சுவாமி தேசியன் நிறைய நிஷ்டைகளை சொல்ற உபாய நிஷ்டம் உபய நிஷ்டம் சுனிஷ்டம் இதெல்லாம் சொல்லிருக்காரு அதுல சுவாமி வந்து எல்லா அந்த சுவாமி தேசிகன் சாய்க்க அத்தனை விஷயத்தையும் அப்படியே காமிச்சு கொடுத்தவர் அப்படியே அனுஷ்டித்து காமிச்சவர் சுவாமி இது அந்த ஞான வைக்கிறியோ ஆச்சார வைக்கிறியோ மனுஷால் கிட்ட பிரீதியோ எதுவா இருந்தாலும் சரி அவ்வளவு வசதியா இருந்தது சுவாமி கிட்ட எங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்க தான் நாங்க பழகச்ச ஒரு 91 திருநட்சத்திரத்துக்கும் 21 வயசுக்கும் எவ்வளவு வித்தியாசம் 70 திருநட்சத்திரம் அரியனை காட்டில் அவருக்கு தெரியவர் ஆஹா சுவாமி அப்படிப்பட்டவர்கிட்ட எங்களுக்கு என்ன இருந்தது பயம் பக்தி அதெல்லாம் இருந்தது ஆனால் எப்ப போனாலும் அவ்வளவு ஆசையா ஜாட்சி ஆகும் யார் வந்தாலும் ஜாட்சி ஆகும் கேட்டா நீ யார் எல்லாம் கேட்டாலும் தெரியாதவாங்கனாக்கா பக்கத்து வந்து சொன்னாக்கா சந்தோஷம் அவ்வளவுதான் அதே மாதிரியாக ஏதாவது நம்ம வந்து அதையெல்லாம் தெரிஞ்சு வர வேண்டியோ போனாக்கா எல்லாரையும் சேர்த்தேன் பாத்திர சமயம்லாம் சொல்லிக்குமா அவா சொல்லிக்குமா இதா சொல்லிக்குமா எல்லாத்தையும் சேர்த்தேன் ரொம்ப ஆசையா இருக்கு அது மனுஷால் கிட்ட மனுஷால் கிட்ட அப்படி ஒரு பிரீதி இப்படி ஒரு குலமோ முதல்ல சொன்ன பாருங்க ஒரு பிறப்பினாலேயோ ஒரு ஞானத்தினாலேயோ ஒரு ஒழுக்கத்தினாலேயோ ஒரு அபிஜாதம் குலம் அபிஜாத்தினாலேயோ எந்த விஷயத்திலையும் சுவாமி சுவாமி தான் அப்படிப்பட்ட ஒரு ஞாக்கா ஞானி ஞானினாக்க பெருமாள் சொல்றது பாருங்கிறது பிரயோகி ஞானோச்சர்த்தம் அகம் சதி மனப்பிரியா உதாரா சதயே ஞானி சுவாத்மேவ மேமதம் என்கிறார் இந்த மாதிரி பக்தாள்லாம் இருக்காரு அவெல்லாம் உதாராள் உதாராள் என்ன எல்லாத்தையும் எனக்கோட எல்லாத்தையும் விட்டு நிக்கிறாரேன்னு சுவாமி அப்படிதான் இருந்துட்டு எல்லா தனக்கு ஒண்ணும் கிடையாது எல்லாம் இங்க பிரமாதிதான் பெருமானுக்கு பெருமாள் 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 அந்த சிந்தனையே ஞானி சுவாத்மையே மேமதம் அப்படிங்கிறான் பகவான் எல்லாம் அந்த அந்த ஆத்மா நான் தான் எல்லாருக்கும் ஆத்மான்னு சொல்றது ஆனா என்ன பொறுத்தவரையும் எனக்கே அந்த ஞானியாண்டுவான் இந்த ஞானி அந்த மாதிரி சுவாமி இருந்துட்டு இருந்தார் சுவாமி எந்த மாதிரி இருந்துட்டு இருந்தார் சுவாமி பரோபரிக்கிறதும் அற்புதமான விஷயம் அது சுவாமிக்கு திருமையில ஒண்ணுமே கிடையாது திருமையில நோய் சாத்திக்கவே இல்லை அந்த வயசு வயசு 93 திருநட்சத்திரத்துல யாராலும் நம்மளால உட்காரவே முடியாது ஆனால் சுவாமி அனுஷ்டானம் பண்ணியாகும் என்ன சார் சுவாமி சாத்திய விஷயம் ஒரு உடம்பு நல்லா இருந்தா எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் நினைக்கவே முடியாது அப்படின்னா கருத்தாள வேலையில இந்த விஷயத்தான் சொல்லியே ஆகணும் வளையபேட்ட சுவாமி அவருடைய குமாரர்கள் அது மாதிரி அணிந்தாக்கும் தனிகராச்சியம் அடியும் கூட கடைசியில் கொஞ்ச நாள் கூட மாட சுவாமியுடைய திருமணி தோற்றத்துக்கு பாக்கியம் கிடைச்சது அரியனோ தனிகராச்சியாரோ என்ன பண்ணியிருந்தோம்னாக்க சுவாமி தீர்த்தா மாறுபடின்னு இருப்போம் இருந்து அவர் 10 நாள் 8 நாள் தான் நிறைய நாள்லாம் இல்லை அந்த பாக்கியம் வளையபேட்ட அந்த குடும்பத்தாருக்கு நல்லா கிடைச்சது வளையபேட்ட சுவாமி அவ்வளோ பார்த்தார் அதேங்கே சொல்லிருக்கார் சுவாமி சுவாமின்னு சொல்றாரு எப்பொழுதும் கை கூப்பிட்டு தான் சொல்றாரு அப்படிப்பட்டவர் அவர் அந்த வளைபேட்ட சுவாமிக்கும் சுவாமிகிட்டே காமிச்சு தான் அவருடைய திருமண அஞ்சு பேருக்கும் அங்கே காமிச்சு இருந்தது எல்லாருமே அங்கே பண்ணிச்சுட்டார் சுவாமி தரதே பிள்ளை மாத்திரம்தான் வேற கிட்ட அங்கிட்ட 4 பிள்ளைகள் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தார் அதனால அந்த குடும்பமே எப்படி பார்த்துட்டார் எப்படி எப்படி சுஸ்ரூஷன் எப்பொழுதும் சுவாமி சுஸ்ரூஷன்னாக்கா தூக்கத்தை இருந்து ஓடி இருந்து போவா
அந்த மாதிரி இருந்தாவா அரியருக்கும் கிடைச்சது அதெல்லாம். அந்த மாதிரி பார்த்து 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 பண்ணினதுல சுவாமி பரம கிருபையோட இருந்திருக்கிறீங்க. எல்லாருக்குமே அவருக்கு வந்து கிருபையில பக்ஷபாதன்றதே பார்க்க மாட்டார். எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். யார் 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 வந்தாலும் அவளை கேள்வி கேட்கறது அதெல்லாம் பண்ணவே மாட்டார். பேசா போறும் அவ்வளவுதான். இது ரொம்ப தெரிஞ்சு வாழாதான் ஜென்சார் தாழ்ந்திரியா சிங்கத்தை கேட்கிறேன் உடனே அவ்வளவுதான். அந்த மாதிரி ரெண்டு வருடம் கடைசி பிரியந்தம் அரியனுக்கு தெரிஞ்சு 92 பிரதிஷத்து தெரியும் தெரிஞ்சிருக்கேன். உபவாசம் இருக்கலாம் ஆச்சரிய பிரயத்தம் உபவாசம் அனுஷ்டானத்துல குறைவு வைக்கிறதுன்றது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஆசாரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டார். சமரசமே கிடையாது. அன்னைக்கே நான் சொன்ன பாருங்க, சுவாமி வந்து வெளியில போகணும், அதுக்கு பிரச்சாரம் பண்ணணும், நான் இங்க வரமையாக பண்ணணும், அவ்வளவு நானே பிரச்சாரம் பண்ணிட்டு என்ன ஜனம் செய்ய சொல்லி பண்ணிட்டேன். அந்த மாதிரியாக சுவாமி எப்பொழுதும் அனுஷ்டானத்துல குறைவு இல்லாம வச்சுட்டேன். அந்த ஆச்சாரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா இன்னைக்கும் எனக்கு அப்படியே சொப்பன் பிரகாண்டா மாதிரி இருக்கு. ராஜக்ஷேமம் முடிஞ்ச அன்னைக்கு அன்னைக்கு சுவாமி தகப்பர் திருச்சோபனாருடைய நட்சத்திரம் கார்த்திகை திருப்பூரம் பூரம் பூர நட்சத்திரம் கார்த்திகை மாசத்துல பூர நட்சத்திரத்துல சுவாமியுடைய திருச்சோபனார் திருநட்சத்திரம் வரும். அன்னைக்கு எனச்ச காலக்ஷேமத்தை பூர்த்தி ஆச்சு. அது முடிஞ்ச உடனே நாங்கள் சேவா காலத்தை உட்கார்ந்து இருக்கோம். அங்க சுவாமி உள்ள ஆராதனை பண்றேன். அதெல்லாம் அந்த கூடத்துல இருக்கும் கூடத்துலன்னு பார்த்தா ஆதார சரி பண்ற உள்ள ஒரு கோயில் ஆதார் எழுதியிருப்பார். அதுல பிரமாணம் எழுதியிருப்பார். அந்த பிரமாணத்தை தான் அரியனுக்கு பரணியாசம். நிறைய பேருக்கு கோயில்ல பிரமாணத்தை பரணியாசம் ஆச்சு. அரியனுக்கு ஆற்றிலேயே பரணியாசம் ஆச்சு. சுவாமியுடைய பிரமாணம் ஆற்றுல இருக்கிற பிரமாணத்தை ஆச்சு. தாழ்வான போனேன்னாக்கா அந்த ஆத்துக்கு போய் அந்த பிரமாணத்தை சேர்த்து சொல்லுவேன். ஏன்னா வந்து பழைய பேர் சொல்வார், எதனையோ பேர் வரா, நீ வந்து சேவிச்சுட்டு போறப்பா ஞாபகம் வச்சுட்டு இதனுடைய கலட்சம் பரணியாசம் ஆச்சு அந்த பிரமாணத்தை. அதனால நான் சேர்க்கிறேன் அந்த மாதிரி ஆத்து பிரமாணம் அந்த இதில் நாங்கள் இது பண்ணிருக்கோம். அப்ப சுவாமி ஆராதனை பண்ணிட்டு சுவாமியோ நல்ல நல்ல நிறம் சிவப்பு நிறம் இந்த கைகள்லாம் சொல்லுவாரு செந்தாமரை கைகள் செந்தாமரையான திருவடிகள்ன்னுட்டு அந்த வயசுக்கு 92 93 திருநட்சத்திரத்துல அந்த திருவடி கையெல்லாம் பார்க்கணும் செக்கச்சவையே இருக்கும் செக்கச்சவையே அந்த திருவடியும் சரி. ஏன்னா நாங்கள் வந்து மேலே போட மாட்டோம், ஆனா சேவைக்கு சேர்ந்து திருவடியை பார்ப்போம். அதாவது உள்ள திருவடியோட உள்ளங்கால் சொல்றவன் அந்த உள்ளங்காலை பார்த்தா போதும் அவ்வளவு சிக்கச்சரியல் நடக்கும். சிக்கச்சரியல்னு சுவாமி இறகு கம்பீரமா இருந்து இருக்கார். அது மட்டும் ஆராதனை மன்னிச்ச அங்க சுவாமி நிக்கல, ஒரு தேஜோமயமா ஒரு விக்கிரகம் இருந்தபடி ஒரு பெருமாளே தனக்கு ஆராதனை எப்படி இருக்கும். ஒரு விக்கிரகமே ரங்கநாத பத்தி சொல்லச்ச சோதனமும் வளர்ந்தே லக்ஷ்மண சேதபூதா கிவித மிக விசித்திரம் நித்தியுக்தி சேவை தசரத தமயசன் ரங்கநாத சமீப அப்படிங்கிற பாதுகாப்பு விஷயத்துல பரதன் பரதாழ்வன் தன் திருவடியில தன் திருமுடியில பாதுகைகளை ஏட பண்ணிட்டு போறான். அதை பார்த்தான் லக்ஷ்மணன் பார்த்து சஷ்டாங்கமா செலுத்தான். இதுங்கிறது லக்ஷ்மணனுடைய ஒரு அப்ரவத்தாரம் தானே இந்த பாதுகைன்றது தனித்தானே செலுத்திக்கிறாரு அப்படின்னு அங்க கேள்வி. அதுக்கு தேசியம் பதில் சொல்ற இது என்ன ஆச்சரியம், ரங்கநாதன் தசரதனுடைய பிள்ளையா பிறந்து தனித்தானே ஆராய்ச்சிருந்தானே அது மாதிரிதான் இருவோம். இது ஒண்ணு ஆச்சரியம் இல்லை. கிமித மிக விசித்திரம் நித்தியுக்த சிஷேவே தசரத தனயசன் ரங்கநாத சுவாமியில தானே தசரதனுக்கு பிள்ளையா வந்து ரங்கநாதன் ஆராதிக்கலையாமே அந்த மாதிரி லக்ஷ்மணன் தனதானே சேர்த்துட்டான். அந்த மாதிரி சுவாமி அங்க ஆராதனை பண்ணிச்ச அப்படியே ஒரு பெருமாள் ஒரு விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்து தானே ஆராதனை பண்ண எப்படி இருக்கும். ஒரு தேஜோமயமா இருந்தது இருந்த எப்பேற்பட்ட தேஜஸ் தெரியுமா, அந்த மாதிரி கம்பீரமான தேஜஸ் அது. ஆனா இத்தனையோ ஆச்சாரியால் தான் பேசியிருக்கேன். என் மனசுல அந்த மாதிரி ஒரு தேஜஸோட இருந்துள்ள இருக்கிறதுன்றது சுவாமி தான் எல்லாரும் சொல்லுவார். கம்பீரியம் சுவாமியுடைய தேஜஸ்னால ஒரு சுவாரஸ்ய விஷயம் நடந்தது. சுவாமிக்கு
ஊசி போடுறதுக்கோசரம் காஞ்சிபுரத்துலேருந்து அரும்பாக்கம் வைத்தியர்னு ஒருத்தர், அவர் போய் ஊசி போட்டு வருவார். அவர் ஸ்மார்ட்டர், அவர் வந்து ஊசி போடுவார். வெங்குடி டாக்டர் வந்து அப்பப்போ வந்து உடம்பு பார்த்துட்டு போவார். அந்த சுவாமிகிட்ட இருக்கிற கௌரவம் பார்த்துக்கோங்க. அந்த டாக்டர் வருவார், டாக்டர் எப்படி நம்ம வருவார், குளிச்சுட்டு ஆத்திர திருத்தாமட்டு காரில் மஞ்சளித்து வேஷ்டி மஞ்சளித்து உத்திரையை சுற்றுன்றவர் வந்து சுவாமியை சுற்று எல்லாம் பார்த்து இது பண்ணிடுவேன், எல்லாம் செக் பண்ணிட்டு போவேன், அத்தனையும் கஷ்ட பண்ணி கொடுத்துருவார். பண்ணிட்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கு ஊசி போட்டுக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த அரும்பாக்கம் வைத்தியார். அப்படிலாம் என்ன காராகிறா அதான் கிடையாது, இங்கே வந்து இதுக்கு போகணும் பஸ் ஸ்டாண்டு சின்ன காஞ்சி பஸ்லேருந்து அங்கே போய் வந்தவாசிக்கு ஒரு பஸ் ஏறணும். அந்த பஸ்ல ஏறி வந்தவாசி இருந்து அங்கேயே நாவல் பாதி ஒரு பஸ் கூக்கிராமம் அங்கே நாவல் பாதி போகிறதுக்குலாம் அது ஒவ்வொரு சமயத்துல தான் பஸ் இருக்கும், உடனே உடனே வந்துடாது. அதனால அங்கே போய் அங்கே போய் குளிச்சுட்டு அந்த வைத்தியர் குளிச்சுட்டு வேட்டு வந்து வேட்டு வேட்டு சுத்தமாக இருக்கும்போது அந்த வேட்டியை உடுத்திட்டு ஊசி போடுவார். ஒரு நாள் என்ன எடுத்தோ நாய் எடுப்பான், அதனால அவரை போக முடியாது. அவங்களால என்ன வந்துட்டு சங்கரபுரத்துக்கு போயிருவார். சங்கரபுரத்துக்கு போனோடனே அங்கே சந்திரசேகரன்ற சரஸ்வதி இருந்தார், பெரிய பெரியவான்னு சொல்லுவார். அவர் வந்து அவர் என்ன பண்ண கேட்டிருக்கேன், அவர்கிட்ட இவர் சொல்லிட்டாராம் இந்த வைத்தியர் இன்னைக்கு ரொம்ப நாயை எடுத்தோ, என்னால் நாள் பாக போக முடியல, அதனால நான் ஊசி போடுறேன், இன்னைக்கு போற இன்னொரு நாள் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். பெரியவாருக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கான், டேய் அவருக்கு உடம்பு ஒண்ணுமே இல்லடா, உனக்கு ஏதோ பாக்கியம் பண்ணணும்ட்டு அந்த மாதிரி அபிணயம், அவர் திருவேணியை தொட்டு நீ ஊசி போடுறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கார், அதனால இந்த க்ஷணம் போய் ஊசி போட்டு வர அப்படின்னு அனுப்பிச்சுட்டு வரான். அதுக்கப்புறம் அவர் வந்து நாவல் பார்க்க வந்து குளிச்சு சுவாமிக்கு எல்லாம் பண்ணி ஊசி போட்டு போனேனான். இதுதான் சுவாரஸ்யம். அவர் அதையும் சொல்லிட்டு வரங்க வந்து எவ்வளவு தூரம் இத்தர மதஸ்தா எல்லாம் கூட சுவாமி கிட்ட அவ்வளவு கௌரவம் வச்சுட்டு இருந்தார். அவர் எப்பேற்பட்டவர், நமக்கு ஒரு பீடா இருக்குதுன்னு சொல்றா, அதுக்கு அத்தியட்சரவர். அவர் வந்து இந்த மகாநகரத்தை சொல்லி இருக்கிறார். இன்னொன்னு, சுவாமி வந்து என்னைக்குமே திரவியங்கள்லாம், அதாவது நிஷித்தமான திரவியமானதுனாக்கா அவர்கிட்ட அந்த திரவியங்களை சேர்த்துக்கொள்ள மாட்டார் சுவாமி. அந்த மாதிரி இருந்து இருந்தார், அதனால அவர்கிட்ட எல்லாருக்குமே நல்ல மதிப்பு இருக்கு. நிஷித்தமான திரவியங்கள்னாக்கா வச்சனை குலட்டா செண்ட பத்திட்ட அப்படின்னா சுவாதம் இருக்கு. சிவதேசத்துல சுவாமி தேசம் உதா இருக்கிறார். குலத்தை விட்டு நழுவினவன், அந்நியாயம் பண்றவன், ஏமாத்துறவன், திருடுறவன், இந்த மாதிரி இருக்கவா எல்லாம் கொடுத்தான்னாக்கா அதெல்லாம் சேர்த்து செய்ய மாட்டேன் சுவாமி. சுவாமிக்கு இதெல்லாம் பிடிச்சாரு. காரணம், சுவாமியினுடைய வைபவம் அப்படிப்பட்டது. என்ன இல்லாம போயிட்டா பணத்தை என்ன பண்ண போறோம், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு யார் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன் சுவாமி. அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சின்றவர் சுவாமி. அந்த மகா யோகிகள் அவருக்கு தெரியாதா என்ன இது அப்படின்னுட்டு சுவாமி தலைவர்கள் வந்து ஒரு அஞ்சாறு மாசம் முன்னாடி அது என்ன பண்ணாக்கா வைகாசி மாதம் கிருஷ்ண சதுர்தசியில சுவாமியினுடைய சாயா சாத்திரமும் நோங்குறோம். அதுக்கு திருப்பதி நேர்ந்து திருப்பதினால் அதே கரவதனா இருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு அதே கரவதனா வாங்கிட்டு போயிட்டேன். திருப்பதியில கிளம்பினவன் நாவல் பாத்திர போய் கிளம்பினேன், போய் சுவாமி எல்லாம் போய் இது பண்ணோம்னா தீர்த்தா மட்டும் வந்தாலும் இது பண்ண முடியும். அதனால தீர்த்தா மட்டும் வந்தேன், வந்து இந்த கரவதனா அழைப்பு சுவாமி சாய்க்க, ஏய் நீயே கொண்டு போய் சாப்பி சுவாமி சந்தோஷப்பட்டாகும், எல்லாத்தையும் கொண்டு போய் அதையும் சேர்த்தேன், இன்னது இது அப்படின்னு கேட்டாச்சு சுவாமி. கணபதி சேர்த்து என்னத்துக்கு நாளைக்கு சாத்த மாட்டேன், அதுக்கு உபயோகப்படுவேன்னு வாங்கி வந்தேன். சுவாமி என்ன பண்ண, என் பக்கத்தில் வை அப்படின்னுட்டு ஒவ்வொரு அவருக்கு பயம், இதுக்கு ஒன்றும் தெரியாது, இது சாத்தத்துக்கு உபயோகப்படுற கணபதி வாங்கி வந்தா என்னன்னு வாங்கினு தெரியாது, என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கு சாத்தத்துக்கு உபாதேயமா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கணும். சுவாமி அழகா என்னென்ன கடமை சொல்லி எனக்கு அப்படின்னு கேட்டு வரிசையா அத்தனை கடமைதான் நீ சொல்லிருந்தேன், ஏகப்பட்டதா இருக்கே, ஆனா அவ்வளவு சந்தோஷம் சுவாமிக்கு. அடுத்த நாள் என்ன வந்து சுவாமி வந்து நாளைக்கு நாராயணன் இங்கேயே சாப்பிட சொல்லுவாத்த அப்படின்னு, அதைய வந்து அவன்லாம் சொல்ல மாட்டேன், அத்தை சாப்பிட சொல்லு அதை வந்துக்குதாவா அப்படின்ட்டு அவ்வளவு ஆசை. அந்த மாதிரி சுவாமியுடைய இது இருந்தது. என்னுடைய அனுபவம்ன்றது தனி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருந்திருக்கு.
அதே எனக்கும் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அந்த சுவாமியுடைய அனுகிரகம் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். என்ன சார் சுவாமி வயசான்சரா இருக்கார், இது வந்து 88 அக்டோபர் மாசம் தான் சுவாமி வரம் இருக்கார் ஐபிசி தர்ஷாபதிய. அரியன் வந்து அப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தோம் திருப்பதியில. அப்ப சுவாமி நவல் பாக்கியம் எப்ப போனாலும் என்ன சார் சுவாமியும் கேட்டாலும் நாராயணன் என்ன பண்றான், அது என்ன பண்ணிருக்கா, ஏதாவது சொல்லி கொடுக்குறியா, அவன் எழுதுறானா, அவனுக்கு ஏதாவது உத்தியோகம் பண்ணி பண்ணி அப்படின்னு என்ன சார் சுவாமி சத்தியராம் வெங்கட தீட்சிட்ட நாராயணனுக்கு ஏதாவது பண்ணா சுவாமிக்கு திருவள்ள ஒப்பா இருக்கு, அதனால நாராயணன் ஏதாவது உத்தியோகம் பண்ணிருக்கணும். அந்த கிரமத்துல தான் அரியனுக்கு வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில உத்தியோகம் பண்ணி வச்சுக்கிற என்ன சார் அது என்னன்னாக்கிற பிரயோஜனம் கிடையாது. 20 வருஷம் அங்கே ரிசப்ட் அசிஸ்டண்டா அந்த ஓரச்சோடிகள்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2009 1989 அங்கே சைன் அடையும். 2009 இப்ப இருக்கிற வித்யாபீடத்தினாலையும் சார் டிபார்ட்மெண்ட்ல அரியணை உட்காந்து என்ன சார் சுவாமி அவர் சொல்லியே இப்படி அந்த சுவாமியினுடைய அனுகிரக பிரவாகம் இருக்கு பாருங்க, அது இன்னும் பெரிய நாக்கு. அரிய கல்யாணம் பண்ணிட்டேன் புரத வரதாச்சாரம் காஞ்சிபுரத்தில் வேலை பாராட்டு இருக்கிறவர் 88 எங்க மாமனார் அவருடைய பொண்ணு. நான் வந்து நாவல் பாட்டுக்கு போனேன், போதைச்ச வலைபேடு சுவாமி சொன்னார் விவாகத்து விவாதத்து சமயோதயம் சம்பத்தி விவாகமும் விவாதமும் சமமா இருக்கிற வாழ்க்குள்ளதான் நடக்கணும். ரெண்டு பேருமைக்குமே நாவல் பாட்டு சம்பந்தம் உண்டு, ஆண்டவன் ஆசிரம சம்பந்தம் உண்டு. ஏன்னா எங்க மாமனார் ஆகூர் ஆண்டவனுடைய சமாஷ்டயனம் பண்ணிட்டு நாவல்பாவன் பெரிய சுவாமிக்கு பழனிவாசன் அரியன்னா சின்னாண்டவனுடைய பேரன் அமாரி ஐயாவ சுவாமிக்கு கலாட்சியம் பழனிவாசன். இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அரியனுக்கு ரெண்டு பேருக்கும் நாவல் பாவம் சம்பந்தம் இந்த இதெல்லாம் இருக்கு. அதை சொல்லி சொன்ன கல்யாணம் நடந்துட்டு இதை அனுகிரகிக்க தாத்தா இல்லைப்பார் சுவாமி அப்படின்னு தாத்தா இல்லைப்பா அவர் பிள்ளைங்க சொன்னார் அவரும் சொன்னார் என்ன அப்படின்னாக்கா அவ்வளோ சந்தோஷப்படுறது. ஏன்னா என் மாமனார் ரொம்ப பிடிக்கும், காஞ்சிபுரத்து வேதபாராயணம் பண்ணுறவரை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமி. ஏன்னா தேவத்திரம் வாழ்க்கை எல்லாரும் கைங்கரியம் பண்ணுறா அப்படின்னு ஆசை. அதனால சுவாமிக்கு அவ்வளவு பிடிக்கும் எங்க மாமனாரியும், அது மாதிரி இவனையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாசம் பேருனாக்கா சுவாமிக்கு ஒரு இதாக ஆசை உண்டாம், யாராவது பொண்ணு கல்யாணம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க சமயஸ்டாலாம் பண்ணிடணும், சமயஸ்டா பண்ணும். அதாவது அந்தந்த வயசுல பண்ணிடணும், 12 வயசு 14 வயசு 15 வயசுல பண்ணிட்டா சுவாமி சந்தோஷப்படுறாரு. இவன் 16 வயசுல இவரு கல்யாணம் அடிக்கிறவர் அப்ப சொன்னான் இவனோட பொண்ணு இந்த சின்ன வயசு உனக்கு பொண்ணு கிடைச்சிட்டா சுவாமி ரொம்ப திருவள்ளம் உண்டாம் அப்படின்னுட்டு அரியன் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்னுடைய பெரிய பொண்ணுக்கு 16 வயசுல கல்யாணம், சின்ன பொண்ணுக்கு 17 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன் பாகவதால் அனுகிரகம். அது எல்லாம் அந்த சுவாமி போட்ட பிக்ஷை, அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் தான் எண்ணி பரியந்தம் நாங்கள் என்ன இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் எனக்கு சுவாமி சமாசனம் இல்லை. அந்த சுவாமியுடைய எனக்கு ரொம்ப பரிபூர்ணமானது. திருக்குடம் ஆண்டவன் அவருடைய பாரதாவை சேர்த்து சொன்னேன், அங்கே சேர்ந்து வாசிச்சுட்டு வந்தேன், அதுல அந்த அனுகிரகம் பரிபூர்ணமா இருந்தது. அவர்தான் வாழ்க்கையை போட்டு கொடுத்துறாரு. அதன் பிறகு ஐயாவா சுவாமி, அதன் பிறகு ஸ்ரீமுத்தன் பெரியாண்டவன் என்ன சார் சுவாமி இவா அத்தனை பேரும் அப்படி அனுகிரகிச்சார். அதுல ஐயாவா சுவாமிக்கு அனைத்து பேருக்கும் நீல எழுந்தருளி எங்களை எல்லாரையும் அனுகிரகிக்கிறார். அது அரியனுடைய அனுபவம் தான், எல்லாரையும் அப்படிதான் அனுகிரகிக்கிறார். எல்லா குடும்பத்தையும் நீங்க வந்தாலும் சரி, இதை இப்படி எல்லாம் கேட்டு இருக்கீங்கோ இப்படி கேட்கறதுனாலே கூட சரி உங்களுக்கு சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். சுவாமி அப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட மகான். பணக்காரன் ஏழை பார்க்க தெரியாது சுவாமிக்கு, பண்டிதன் பாமரன் பார்க்க தெரியாது. யாரு சேவிச்சாலும் சரி எல்லாருக்கும் கிருபை அனுகிரகம் ஒரே மாதிரிதான் இருக்கும். இது அது காரணம் என்ன அப்படின்னாக்கா தேசியன் ஒரு ஸ்லோகம் உதாகரிக்கிறார், ரொம்ப அழகான ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். வந்து அந்த வயச கர்மணோர்த்தசிய சுரஸ்ய அபிஜனஸ்தித வேஷ விருத்தி சாரூப்பியம் ஆத்தரன் விசரேதிக அப்படிங்கிறார். அதாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் இருக்கணும், ரூபம்
நைசிக்கியத்தான ரூபத்தை வச்சுக்கணும். மாதிரி கர்மாவுக்கு அனுகுணமான வாக்கு இருக்கணும், பேச்சு இருக்கணும். என்ன கர்மா? ஞானத்தை போதிக்கிறது தானே கர்மா. அதுக்கேத்த மாதிரி தான் வாக்கு இருக்கணும், சுவாமிக்கு பேச்சு. நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதுக்கேத்த மாதிரி தான் பேச்சு இருக்கணும். பெரிய புரோகிராம் இருந்தாக்கா இந்த புரோகருக்கு ஒரு காம்பீரியம் இருக்கும், அந்த மாதிரி தான் பேசணும். அகலகரமாலாம் பேசக்கூடாது. சுவாமியினுடையது அந்த மாதிரி இருந்தது. வயசுக்கேத்த மாதிரி வேஷம், அது மாதிரி கர்மாவுக்கேத்த மாதிரி நாம் பண்ற கர்மம் அதுக்கேத்த மாதிரி இது வாக்கு இருந்தது. அதே மாதிரியாக அர்த்தம் அனுகுணம், சம்பாதிக்கிற பணம் இருக்கு பாருங்க, அதுக்கு அனுகுணமாக விருத்தி இருந்தது. அவருக்கு ஒன்றும் சம்பாத்தியமே கிடையாது, சம்பாத்தியமே கிடையாது, பணம்னாலே தெரியாது. சுவாமி தேவர்களுக்கு பணம் என்ன தெரியாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன்னா பணமே கிடையாது. ஆத்துல அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 5 பைசா, 4 அணா, 20 பைசா, 50 பைசா தெரியும். அது கூட கணக்கு தெரியாது. அவளை போய் பார்த்தீங்கன்னா அறுபடி இது வேணும் அப்படின்னு கேட்டா அறுபடி தெரியாது அவளுக்கு. அவளை கையளவு கண்ணளவு தான். அவள் எல்லாம் அப்படியே கையால் வறந்து போடுவா. இன்னைக்கு நம்ம மாத்துக்கு முன்னாடி எல்லாம் தெளிவு பண்ணிச்சு உப்பு போடுறதுலாம் என்ன உப்பு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அப்படின்னு இருக்கா. அவ கண்ணளவு தான் அதெல்லாம், கையளவு இவ்வளவு போடு அப்படின்னு தான் போடுறா. அந்த மாதிரி தான் சுவாமிக்கு தேவைகளுக்கு தெரியும். சுவாமிக்கும் அப்படிதான், எதுவுமே கிடையாது. அதனால அந்த விருத்தி இருக்கு. என்ன விருத்தி? ஞான பிரதானம் தான் விருத்தி. அதே மாதிரி ஆச்சாரம் வந்தது. ஆச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி சாரூப்யம் ரூபம் வந்தது. அதே மாதிரி லோகத்துல நம்ம நடந்துக்கிறது எப்படி நடந்துக்கணுமோ அது அபிஜாத்தியம் அனுகுணமாக. அபிஜாத்தியம் நல்ல அபிஜாத்தியம் இருந்தாக்க அதுக்கு அனுகுணமான சொல்ல பாருங்க, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு. இங்க அந்த வார்த்தை இல்ல, உத்தம மகோத்தமமான ஒரு மகாபுருஷர், அந்த மகாபுருஷனுடைய ஆச்சாரமோ அல்லது அனுஷ்டானங்களோ அல்லது நடத்தையோ அல்லது ஞானமோ அல்லது விருத்தியோ வேகமோ ரூபமோ எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. அற்புதமானது. சுவாமி சேர்க்கிறார், வயச கர்ம நமஸ்திய சுரஸ்ய அபிஜனஸ்தித்த, படிப்புக்கு ஏத்த மாதிரி தான் சாரூக்கியம் இருந்தது. அபிஜாசக்தி ஏத்த மாதிரி அத மாதிரி இது சரணம் ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம் இருந்தது. என்ன அழகான ஸ்லோகம் பார்த்தோம். வயசுக்கு ஏத்த மாதிரி வேஷம் இருந்தது, கர்மாவுக்கு அனுகுணமாக வாக்கு இருந்தது, அர்த்தத்துக்கு அனுகுணமாக விருத்தி. அது ஒன்றும் இல்லை. அவர் பாடம் சொன்னதுக்கு இந்த காலத்துல இவ்வளவு நான் சொன்னேன்னாக்கா எவ்வளவு ரூபாய் கொடுப்பேன்னு கேட்கிறவாக்கா. சுவாமியோ நியாயசாஸ்திரமும் மீமாம்சா சாஸ்திரமும் வேதாந்த சாஸ்திரமும் தர்மசாஸ்திரமும் எல்லாம் அப்படி அப்படி சாட்சி கொடுத்தார். அந்த மாதிரி சொன்ன மகான் அப்படிப்பட்டவருக்கு அர்த்தத்தில் ஈடுபாடே வரல. ஏதோ ஒரு ஏதோ ஒன்றும் கடமை வாங்கி போவா சில பேர். ஸ்ரீரங்கம் காவல் பாக்கணும் அவசியம், திருவனந்தபுரத்தில் இருக்கார். அவர் ஸ்ரீரங்கம் வந்து என்ன போறோம், அங்கே வெண்ணெய் இருக்கும், நல்ல வெண்ணெய் கிடைக்கும். ஒரு கடையில வாங்குவோம், அந்த கடையெல்லாம் என்னன்னு தெரியாது. அதையும் சொல்றது 30-32 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த வெண்ணையை வாங்கிட்டு போவார். அந்த வெண்ணையை வந்து என்ன சுவாமிக்கு அவன் எங்க கிடைக்கும், எங்க போறா, அவன் யாரும் வாங்கிடுவான், இந்த மாதிரி ஏதாவது கணவன் வாங்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்து. அதனால அர்த்தம் அது உண்டு கிடையாது. நான் அர்த்தத்துக்கு ஏற மாதிரி இருக்கும் இல்லை, விருத்தி கேட்க மாதிரி அர்த்தமும் கிடையாது. ஆனால் விருத்தி உண்டி ஞான பிரதானம் இது இருந்தது. அதே மாதிரி சுகம் படிப்பு, படிப்புக்கு ஏத்த மாதிரி சாரூப்யம் இருக்குது. இப்படி படித்தாலும் அது படிக்கிறதுக்கு ராமாயணம் இடிக்கிறது பிரமாணங்கள் கிடையாது. எது வாசித்தாலும் சரி, வாசித்ததுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். கற்ற கசதலை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறாங்க திருவள்ளுவர். அந்த கிரமம் அதை மாதிரி சுவாமி இருந்தது. என்னைக்குமே சுவாமி தான் எப்படி எதை இது பண்ணுவோம் இப்படி அனுஷ்டிக்கணும்னு படித்தாக்கா அதுக்கு அதிகமாக அனுஷ்டிச்சு காமிச்ச. இதுதான் ஆச்சாரிய லட்சணம். பயம் ஆச்சாரத்தை எஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரி. அந்த மாதிரி சுவாமி இருந்திருந்த இந்த மாதிரி கடைசியில பாருங்க வந்து அபிஜாத்தியம் அபிஜாத்தியம் ஒரு அபிஜாதம் அபிஜாத்தியம் வந்தது என்ன, அதுக்கு எப்படி அனுஷ்டானம் இருக்கணுமோ அந்த மாதிரி அனுஷ்டானம் வந்தது சுவாமிக்கு. அத்தனையும் ஒருங்கே வாழ்ந்தவர் ஆச்சாரியர். இன்னொன்று அந்த குரு சப்தம், தேசிக சப்தம், ஆச்சாரிய சப்தம் இதுக்கெல்லாம்
இது சொல்றா லட்சணம் சொல்றா குஷப்தந்தகாரஸ்ய குஷப்தஸ்தன் நிரோதக அந்தகார நிரோதித்வா குரு தெரிவீகத்தை கு அப்படின்னாக்கா அந்தகாரமா இருக்கம் அந்த இருக்க போக்குறதுனால அந்தகார நிரோதித்வா குரு சுவாமி அதை பண்ணேரு ஞானாந்தகாரத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கோம் அப்படிப்பட்டவாருக்கு நல்ல ஞானத்தை அப்படி ஊற்றினார் ஒரு குழந்தைக்கு எப்படி எப்படி ஊட்ட முடியுமோ அப்படி எப்படி ஊற்றினாரு அதே மாதிரி தேசிகர் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் தேவானுகிரக காரித்வா சிஷ்யானுகிரக காரணாத் அதே மாதிரி கருணாமய ரூபத்வார் உச்சதே தேசிகோபுதை அதான் தேவ அனுகிரகம் பரஞ்சாதம் பண்ணி நம்மளை வந்து பெருமாள் தரிசனம் செய்யறார் தேவ அனுகிரக காரித்வார் சிஷ்ய அனுகிரக காரணால் சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்றதை தவிர்த்து வேற காரியமே கிடையாது சுவாமிக்கு அது மாதிரி கருணாமய ரூபத்துல சுவாமி தேசிகன் தீர்க்கபந்தும் தயாளும் அப்படிங்கிறார் ஆச்சாரியனாக இருக்கிறவன் தயாவானா இருக்கணும் தயைதான் அவருக்கு இருக்கு ஆச்சாரியருக்கு அதுதான் அதனாலதான் வந்து கருண் கவசாயிதையா தொயைவ சங்கி ஜெயஸ்தானம் பார்த்துருந்தா முதல்ல சஸ்திரபாணியா வந்தான் பிரமாய் அப்ப தேசித்தான் இப்பவும் அஜானம் அதுக்கு சஸ்திரபாணியா ஒன்றும் பண்ண முடியல என்னதான் பண்ணதுன்னு நினைச்சானோ ஆச்சாரிய வேஷம் தரிச்சுன்னு வந்தானோ அது சுவாமி சாய்க்கிற கவசாயிதையா தொயைவே அம்மா தயாதேவியே நீ தான் ஆச்சாரிய ரூபமே ஆச்சாரியே தயா ரூபம் அதனால உன்னை கவசமா போட்டுட்டான் இந்திரமான் அதனால கருணாமய ரூபித்தார் உச்சத்தே தேசிகோபுதை அதனாலதான் தேசிக சொல்றார் அது சுவாமிக்கு அப்படியே அங்கீகரிச்சது அதே மாதிரி ஆச்சாரியன் ஆசிர்வதிக்கு சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்திரி ஸ்வயம் ஆச்சரித்தே எஸ்மான் தஸ்மான் ஆச்சாரிய அப்படின்னு ஆச்சாரிய சாஸ்திர சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் எல்லாரும் ஒழிச்சு அந்த மாதிரி ஆச்சாரத்திலே இருக்கும்படியா அன்னு தானும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் ஆச்சாரியா இருக்க இன்னொன்னு தேசிகன் ஆச்சாரியன் ரகசிய விஷயங்கள் எல்லாம் உபதேசிக்கிறவா மந்திரோபதேஷ்டா ரகசிய உபதேஷ்டா நமக்கு எல்லாம் சிவசரசு பிரசாரம் தெரியும் அது மாதிரி தத்துவங்கள் எல்லாம் தெரியணும் அனைத்தையும் உபதேசிக்கிறவர் சுவாமி உபதேசம் வெறும் சாஸ்திர இது பாடனம் வேற இந்த மாதிரி மந்திரோபதேசங்கள் இதே மாதிரி ரகசிய உபதேசங்கள் இவைகளும் ரொம்ப அற்புதமானது இது அத்தனையும் பண்றவர் சுவாமி ஐயாவத் சுவாமி எல்லாருக்கும் சிஷ்யா வந்து சேவிச்சா போகும் சேவிச்சுட்டு பரிசவனுடைய உடனே எதை கேட்டாலும் உபதேசிச்சுடுவ அவ்வளவு ஆசை சிஷ்யாளர்கள் பார்க்க அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு எப்படி எல்லாம் இருந்ததுனாலதான் எந்த காலத்திலையும் எல்லாருமே அவரை சேவிக்கிறதுல அவ்வளவு ஆனந்தப்பட்டார் வெளியான விஷயங்கள் பூர்வாசிரமத்தில் அவர் தமிழ்நாடோட நியாயம் வாசித்தார் அந்த மாதிரிலாம் எல்லாரும் வந்து சேவிப்பார் ஏன்னா சுவாமிக்கு இவா மனுத்திரியம் மடத்தார் இதெல்லாம் கிடையாது நல்ல சிறப்பையா வாசிக்கிறானா அவனுக்கு பாடம் சொல்லணும் இப்படி எந்த விதத்துல பார்த்தாலும் நம்ம சுவாமி எப்படி எழுந்துருங்க செய்வான் ஞானம் அதை கொடுக்கறது அதே மாதிரி ஆத்ம குணம் பரிபூர்ணமான ஆத்ம குணங்கள் அந்த ஆத்ம குணங்களோடு சேர்ந்தே இருந்த அவருடைய சிஷ்யாள் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் எங்களுக்கு எல்லாம் பெருமை அவருடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சதுன்னாக்கா அது எனக்கு அவ்வளவு பெருமை 1989 நோய் ஞாபகம் இல்லை அதே போய் சதுசிர விஷயம் சொன்னேன் அப்ப சின்ன பையன் 22 வயசு 23 வயசு இருக்கும் விஷயம் சொன்னேன் சொல்லிட்டு வரேன் யாரு அவள்லாம் யாருன்னு தெரியாது சில கையை கொடுப்பிண்டி என்கிட்ட விசாரிச்சு அவருக்கு என்னவோ தெரியாது அரிய நல்லா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கையை கொடுப்பிண்டு யாரு வந்து யாருக்கு அவசியம் இல்லையேன்னு கேட்டேன் இப்பவே எனக்கு தெரியாது நிறைய பேருக்கு அப்ப யாருக்கு தெரியும் அப்போ அரிய வந்து சுவாமியினுடைய திருவடி சம்பந்தத்தை சொல்லிவிட்டேன் ஐயோ பெரிய இடம் பெரிய இடம் அப்படின்ட்டு அவர் கை கூப்பிட்டு போயிட்டார் அவர் யார் இனிவரையும் தெரியாது எதுக்கு சொல்லுவேன் சுவாமியினுடைய திருவடி சம்பந்தத்தை சொன்னாலே கையொப்பத்தில் எல்லாமே சொன்னா இருக்கா
காரணம் அப்படிப்பட்ட மகான்கள்கிட்ட நமக்கு சுகிருத விசேஷத்தினால எல்லாம் கிடைச்சு. இன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு பாருங்க அந்த சுவாமியினுடைய அனுகிரக விசேஷம் எதை பார்த்தாலும் புரியுது, அதை புரிஞ்சுக்க ஓரளவு சொல்ல தெரியுது. இப்படி நம்முடைய சுரூபத்தை நல்ல தனமா ஆக்கி ஒரு கௌரவத்தை கொடுத்து என் நண்பனை இருக்க வச்சார் இல்லையா, அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மாயனும் கைமாறு காலங்கள் தானே, அப்படிப்பட்ட ஆட்சி பெருமாளாலேயே பண்ண முடியாது. என்னக்கா சொன்ன அப்பச்சுபகரணியா தேவவசியாக பாத்தியா, அவர் பண்ணினதுக்கு பிரத்யுபகரணம் பண்றதாக நம்ம அனுசரிக்க கூடாதான். அப்பிரத்யுபகரணியா என்கிற பிரத்யுபகரண புத்தியும் வந்துடக்கூடாது. ஆச்சாரியர் பண்ணதுக்கு எந்த ஆச்சாரியா இருந்தாலும் சரி, அவாவான சவால ஆச்சாரியா பெருமாள், அந்த பெருமாளுக்கு பண்ணதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட மகான்களை நம்ம ஆச்சாரியால அடைஞ்சிருப்போம். அவளால் இப்போது செய்ய சென்று இருக்கணும். அவ தனியின செய்தோ அந்த தனியின செய்தி சென்று அவ திருவடியே பிடிச்சி நிக்கிறத காக்கும் வேற சுரூபமே கிடையாது. இப்படி ஸ்ரீமத் ரகசத்தை விசாரத்துல சொன்ன அந்த ஒரு ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி இருக்கணும், ஒரு பாகவதன் எப்படி இருக்கணும், ஒரு பிரபந்தன் எப்படி இருக்கணும், அது அத்தனையும் தன்னுடைய ஜீவன காலத்துல அனுஷ்டி காமிச்சவர் சுவாமி ஐயா சுவாமி. அதே மாதிரியாக நித்ய கிரந்தத்துல எப்படி எப்படி அனுஷ்டானம் பண்ணணுமோ அதை அனுஷ்டி காமிச்சவர் சுவாமி திருக்குழந்தை தேசியன். அவர் சாதிச்சு ஆன்மீக கிரமம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தவர் ஐயாவிற்கு சுவாமி. எப்படி ஆச்சாரியாய் எதையத உபதேசிச்சாலும் அந்த கிரமத்துல எல்லாத்தையும் அனுஷ்டிச்சு வந்தார். அவர் யாருக்கு எதை பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போனேன். ரொம்ப ஒரு சூக்ஷமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. பதுசுற விஷயம் சொன்னாக்கா பசங்க நாங்கெல்லாம் யாரா இருந்தாலும் சரி அவ விஷயம் சொல்றத பார்த்துட்டே சுவாமி கிரகிச்சுடுவார் உனக்கு இவ்வளவு ஞானம் இருக்குன்னு. அதுக்கேத்த மாதிரி கேள்வி கேட்டாகும். கேள்வி கேட்கச்ச அங்க மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டேன், அப்படியே பொதுவா இதை கேட்டுட்டோ மூஞ்ச அங்கிட்ட கிடைக்கின்றவன். ஏன் அப்படின்னாக்கா உத்து கவனி என்ன சொல்றான்னு கவனிக்கணும்னு கவனிக்கணும் ஆரம்பிச்சுட்டா அவன் நம்ம கேள்வி கேட்டுக்கே பயந்துருப்பான், சொல்றதுக்கு பயப்படுவானே. அதனால சொல்லாமலே போயிட்டாம என்ன பண்றது, அவன் கையில இருக்கிறத வெளில கொண்டு வரணும். அந்த மாதிரி சுவாமி என்ன பண்ணாருனாக்கா சதுசந்தான நடக்கிற இந்த மாதிரி பார்த்தேன். இது நிறைய அனுபவம். இந்த மாதிரியாக ஒரு பெரிய மகான பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் சுவாமி கிட்ட போய் கேட்டாலும் அந்த கிரந்தத்துக்கு ஏதாவது வியாக்கியானம் பண்ணலாமே, சுவாமி ஏதாவது புத்தகம் எழுதிக்காலே எழுதலாமே அப்படி அப்படின்ட்டு சுவாமி சாட்சியாரம் இருக்கிற புத்தகத்தெல்லாம் வாசிச்சிட்டீங்களா? நம்ம தேசிகன் நம்ம சம்பிரதாயத்துக்கு எது எது வேணுமோ நம்ம வேதாந்தத்துக்கு நம்ம சம்பிரதாயத்துக்கு எது எது வேணுமோ அதை அனைத்தையும் அனுகிரகிச்சுட்டு போயிட்டார். அதை ஒழுங்கா வாசிச்சு அதை காப்பாற்றிட்டு இருந்தாலே நம்ம சம்பிரதாயம் ஜெயிச்சிடும். அப்படி இருக்கச்ச புதுசா எதுக்கு எழுதுறது, எப்படி எல்லாம் எழுதலை வேண்டாம், இருக்கிற வாசியங்கள் அதுவே போதும். அதனாலதான் சுவாமி திருமாவில் நிறைய புத்தகமே கிடையாது. நானே பாத்துக்கேன் வேற ஓலச்சோடிகள் தான் இருக்கும் கட்டி வச்சிருப்பான். புத்தகம் பண்றது யாராவது ஏதாவது போட்டானோ பத்து புத்தகம் முடிச்சு போயிருப்பாரு ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரி புத்தகம் இருக்கும். மற்றபடி அதிக புத்தகமே சுவாமி திருமாவில் கிடையாது. காரணம் என்னன்னா சுவாமிக்கு எல்லாமே அத்துப்படி. புதுக்கோட்டையிலேருந்து வருவா, அவ புதுக்கோட்டை பஞ்சாங்கம்லாம் போடுவாங்க, பஞ்சாங்கம் போடுறதுக்கு சுவாமி கிட்ட உட்காந்துருவா. சுவாமி கிட்ட உட்காந்துட்டு அத்தனையும் கணித்த சுவாமி பஞ்சாங்கம் கணித்து கொடுத்தார். எல்லாம் எது எது எப்படி எல்லாம் கேட்டுண்டு அது அத்தனை சுவாமி எழுந்து கொடுத்த அவ எல்லாம் எழுதினு போவா, அப்புறம் அவ புத்தகம் போடுவாவா. அது மாதிரி தர்மசாஸ்திர விஷயங்கள் எல்லாம் அற்புதமாக சாட்சியாகும். முதலாம் தேசத்துல மேற்பாக்கம் சுவாமி எழுந்து கொடுத்தார். அவன் ரசம் பிரியாத கேள்வி பதிலாம் எழுதிட்டு இருக்கார். தர்மசாஸ்திர விஷயங்கள் எல்லாம் அது கூட இப்ப புத்தகம் ஏதோ போட்டுருதா கேள்வி, நிறைய கேள்வி பதில் எல்லாம் அந்த சுவாமி பெரிய தர்மசாஸ்திர வேட்டா இப்படிப்பட்ட ஞாபகம். அவர் அவர் எந்த சந்தேகம் வந்தாலும் சுவாமி கிட்ட தான் கேட்டுப்பார், ஐயாவர் சுவாமி கிட்ட கேட்டுப்பார். அதே மாதிரி ஏதாவது தேவையான கூட சுவாமிக்கு கடிதாசி எழுதி போட்டுருவார். அந்த மாதிரி கடிதாசி போட்டாக்கா அதை மலைப்பேட்டை சுவாமிக்கு அதை படிச்சு காமிச்சு சுவாமி சாச்சி மலைப்பேட்டை சுவாமி பதில் எழுதி அதை அனுப்புவேன். அந்த மாதிரி நடந்திருக்கு.
ஹரிசங்கரை வந்து விளங்கிங்கள் ஆன்மீகம் புத்தகம் பொறுத்து இந்த விஷயத்தினாங்க எந்த சந்தேகம் வந்தாலும் சுவாமிக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் வளைவரை சுவாமி எழுதிடுவேன். அதை அவர் படித்து காமிச்சு சுவாமி அனுகிரகித்து அதை எழுதியிருப்பார் அப்படின்னு. இப்படி எந்த சரஸ்வரம் அப்படி அவருக்கு எல்லாமே அங்குல்ய கிரத்தில் வந்தது சில நோயில. அதனால அவருக்கு புத்தகங்கள்லாம் தேவையே இல்லை. எல்லாம் அப்படி ஒரு லுக்கு. அது மாதிரி சம்ஸ்கிருதமோ கிரந்தமோ நாகரமோ தெலுங்கு லிப்பியோ எல்லாம் அவர் உபக பாஷம் வச்சிருந்த பார்த்தேன் தெலுங்கு லிப்பியில இருந்தது. ஏன் பார்த்துருக்கேன் அந்த ராஜ்யாரம் போட்டிருக்கேன் தெலுங்கு லிப்பி தெலுங்கு லெட்டர்ஸ் அதுல இருந்தது. அந்த மாதிரி புத்தகத்தினாச்சு எல்லாம் இருக்கிறது. அமாரி தன்னுடைய திருநக்ஷத்திரம் தான் திருநக்ஷத்திரம் நடக்கிற எல்லாரும் எத்தனை சிஷ்யால் வருவா அவன் எல்லாம் காத்துட்டு இருப்பான். சுவாமி எனக்கு ரேட்டுன்னு தூரம் உட்காந்துட்டு இருப்பா. சுவாமி எதை பத்தியும் கவனப்பட மாட்டார். எங்களுக்கு கால்சியம் வாங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கால்சியம் வாங்கிட்டு இருக்கோம் கொஞ்சமாவது கால்சியம் சாச்சுட்டு அதன் பிறகுதான் திருநக்ஷத்திரத்துக்கு கோசரம் பெருமாள் சேச்சுட்டு எல்லாரும் சேவை தருவா அப்பா எனக்கு ரேக்கிறது. அது வரைக்கும் கால்சியம் நடத்தவே மாட்டார். இப்படி இந்த ஒரு ஞான யோகியாக ஒரு கர்மயோகியாக சிஷ்யாளுக்கெல்லாம் வச்சலரா சிஷ்யா வசன் எப்படிப்பட்டது மகா கருணா சுரூபியாக மகன் எழுந்துள்ளிருந்த அந்த மகானை பற்றி எவ்வளவோ சொல்லணும்னு நினைச்சேன். அரிய விஜாபித்ததெல்லாம் இவ்வளவுதான் விஜாபித்து முடிஞ்சது. இதுவே ரொம்ப நாளையே ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அரிய டைம் கூட ஒரு மணி நேரம் வச்சு ஆயிருக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டுட்டு இருக்கீங்களோ ஆனால் எத்தனையோ வாட்டி சொன்ன மாதிரி சம்பாஷம் பண்ணுகிறதோ மனசார தியாகியே புண்ணியாத்மாக்களை பற்றி நாம இப்போ பேசிட்டு புண்ணியாத்மாக்களை பற்றி பேசணும். நாளைக்கு இதே விஷயத்தை இவர் வந்து குரூப்லாம் போட்டு ஒரு வேறு பேர் விடலாம் சுவாமி அவனும் இதெல்லாம் கேட்க போறார். இப்படி கேட்டதுனால எனக்கு இந்த மாதிரி நாலு பேருக்கு சுவாமியை பற்றி சொல்றதுக்கோசரம் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த வாய்ப்பினால அத்தனை பேரும் கேட்டுட்டு இருக்கீங்க. அரியன் நினைச்சுட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் அரியன். அதனால அரியனுக்கு மகா புண்ணியங்கள். என்னுடைய ஜென்மமே சாபல்யம் அடைஞ்ச மாதிரி சொல்றோம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்கிறதுனால அதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே அது உங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் உங்களுக்கும் அது நிச்சயமா சொல்றேன். எந்த சுவாமின்றதால சொன்ன அந்த மகான் ஒரு மகா யோகி. அந்த யோகியை பத்தி நீங்க கேட்கிற சமயத்துல உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் வரும் பாக்கியம் வரும். அது என் சொன்னதுல நன்னா இல்லாம கூட இருக்கலாம். அந்த நன்னா இருக்கோ நன்னா இல்லையோ சுவாமியை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதனால அது புண்ணியம் அது. இத சேது மகாசனத்துல சொல்லச்சே ஒண்ணு சொல்றா. ஒருத்த என்ன பண்றான் சேதுல போய் திருத்தா மாட்டிக்கிறான். இன்னொருத்தன் சேது கொடுத்தன அழிச்சுன்னு போய் தானும் திருத்தா மாதிரி அவனையும் திருத்தா மாட வைக்கிறான். இன்னொருத்த என்ன பண்றான்னாக்கா சேதுக்கு தன்னால முடியல நீ போயிட்டு வாங்குறான். இன்னொருத்தன் சேது போக்குறதுக்கு உபகாரம் பண்றான் பணம் கொடுத்து ஏதோ. அதே மாதிரி ஒருத்தன் சொல்றானா சேதுக்கு போய் திருத்தா மாதிரின்னு சொல்லிப்பானா. அப்படி சொன்னா கூட அவனுக்கு தீர்த்தாமான பலன் என்று கொடுத்தது. பாருங்க சேது ஸ்நானம் பண்றதுன்னு எத்தனை இது தானே தீர்த்தாமான் இருக்குது. ஒருத்தர் அழிச்சுன்னு போய் தானும் தீர்த்தாமல் அவன் தீர்த்தாமல் இருக்கிறது. ஒருத்தனை தீர்த்தாமன்றதுக்கு உபகாரம் பண்றது அந்த மாதிரி புள்ளி கடைசியை ஒருத்தர் அனுப்புங்கள் இருக்கு பாருங்க. அதுவும் இந்த மாதிரி வந்து அதெல்லாம் எப்படியோ அப்படிதான் இது. சுவாமியை பத்தி கேட்கணும்னு ஆசை வந்து கேட்டேன் நேற்று இதுவழி சுவாமி அந்த ஆசை வந்தது அதுவே மகாபுண்ணியம். அதை கேட்கறதுக்கு நீங்களாம் சித்தமா இருக்கீங்களே அது மகாபுண்ணியம். என்ன சொல்ல வச்சிருந்தது அது எவ்வளவு புண்ணியம். நம்ம அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துருந்து சுவாமியுடைய வகுப்பத்தை அனுபவிச்சேன் அது எவ்வளவு விசேஷம். இதன்னா படையப்பேட்டை சுவாமியை சொல்லிருப்பார் ராமாச்சார சுவாமி அரியனை காட்டிலும் அவருக்கு அனுபவம் இன்னும் அதிகம் அவர் இன்னும் அதிகம் சாதிச்சிருப்பார். அரியன் சொன்னது ரொம்ப குறைவா இருந்திருக்கும். அது இப்படி இவ்வளவு நேரம் அரியன் வந்து உங்களை படிச்சிருந்தாலும் படிச்சிருப்பேன் இவ்வளவு நாடி ஆனதாலும் உங்க காரியங்கள்லாம் கெட்டு போனாலும் போயிருக்கலாம். ஆனால் அரியனுக்கு பரம பாக்கியமா நினைச்சிட்ட காரியம் அதை வச்சுட்டு இவ்வளவு நாள் ஆயிருக்கும் அதிகமா கூட ஆயிருக்கலாம். எல்லாத்துக்கும் தோஷம் இருந்தால் சொன்னதுல தோஷம் இருந்தாலும் அல்லது அரியன் தேவனுக்கு போகட்டலாம் இந்த மாதிரி அவகாசத்தை நிறைய எடுத்துட்டு அபிதாரப்பட்டிருந்தாலும் இப்பதான் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல ஆயிரத்து போல இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த அனைத்துக்கும் அதை எனக்கு க்ஷமிக்குமாறு பிரார்த்திச்சுண்டு இந்த சுவாமியுடைய வைபவத்தை இவ்வளவுதானு சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிற கஷ்டத்துல நீங்க முடிச்சுக்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய
கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.